ஒரு பெரிய ரிசர்ச் கட்டுரையாக வந்திருக்கும், ரொம்ப அருமையான ரிசர்ச் கட்டுரை ஒன்று. இப்போ நம்ம நாலு வர்ணம்னு சொல்கிறோம் இல்லையா, நான் அது வந்து இப்போ பர்த்துங்கிற கான்செப்டை எதிர்க்கிறேனே ஒழிய, பட் என்னைக்கு வர்ணாசிரமம் இருக்கும், பிராமணன் க்ஷத்ரியன் வைசியன் நாலாவது வர்ணத்தார் அப்படின்னு இருந்தது. இது வந்து பை பர்த் பிறப்பிலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு காலத்தில், இதெல்லாம் தப்பு, நாஸ்திகர்கள் கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் ரொம்ப தப்பு, வர்ணாசிரம தர்மத்தை மாற்றணும் அப்படின்னா, ரைட், நம்ம மாற்றிட்டோமா? இன்னைக்கு மாற்றல. இன்னைக்கு நாலு வர்ணம் இருக்கு. கவர்மெண்ட்ல எப்படிங்க கணக்குன்னா, கிளாஸ் ஒன் ஆஃபீஸர், கிளாஸ் டூ, கிளாஸ் த்ரீ, கிளாஸ் ஃபோர், மறுபடியும் நாலு வர்ணம் இல்லாம போயிடுச்சு ஆட்சியில். இன்னைக்கு தான் இருக்கு கிளாஸ் ஒன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், கிளாஸ் ஒன், கிளாஸ் டூ, கிளாஸ் த்ரீ, கிளாஸ் ஃபோர் தான் சொல்றோம் நம்ம நாலாவது வர்ணத்தை. நாலாவது வர்றதுக்கு என்ன லட்சணம், இந்த ஃபைலை கொண்டு போய் எங்க கொடுனா கொடுக்கணும், அதை எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வரணும், எங்க இதுல என்ன இருக்குன்னு கேட்டா டிஸ்மிஷல். அப்படித்தான் வச்சிருக்கிறோம் நம்ம. இன்னைக்கு நாலு வர்ணமா பிரிச்சுதானே ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறோம், நடத்தாமே இருக்கிறோம். நீங்க என்னைக்குமே பிரிவு வைக்காம சமூகத்தை நடத்த முடியாது. ஒரு சொசைட்டியை நடத்தணும், ஒரு மன்றத்தை நடத்தணும், ஒரு இயக்கத்தை நடத்தணும், ஒரு நிர்வாகத்தை நடத்தணும், ஒரு கம்பெனி நடத்தணும் அப்படின்னா ஒன் டூ த்ரீ ஃபோர்னு பிரிக்காம நடத்தவே முடியாதுங்க. பிரிக்கிறது எந்த தகுதி இல்லை, பிறவியிலேயே தாழ்ந்தவன், பிறவியிலேயே உயர்ந்தவன் சொல்லாது, அது வானான்னு சொல் நியாயம். ஆனா தகுதின்னு ஒண்ணு இல்லையா, பிரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, பிரிக்காமே இருப்பான் என்னைக்கு இருந்தாலும் பிரிச்சுட்டு தான் இருப்பான். அல்ல, நாலுல இருக்கிறவன் ஒன்ன நோக்கி போகணுமா, ஒன்னு இருக்கிறவன் நாளை நோக்கி வர்றதா? கூத்து இல்லையா அது. துரோணரை போன்றவர்கள் எப்படி வீழ்ச்சி அடைந்தார். நீங்க இதை வச்சா ஒரு பிஹெச்டி தீசிஸ் வந்திருக்கு, அதுதான் சொல்ல வந்தனா. வேத காலத்துல ரிஷிகள் ரொம்ப பெருமையா இருந்தாங்க. ரிஷிகள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து யாகம் பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க, காட்டில் உட்காந்துருப்பாங்க, தவம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரிஷிகள். அவங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா அவங்க அவங்கள காப்பாற்றிக்க மாட்டாங்க, அவங்களாவே அவங்கள காப்பாற்றிக்கவே மாட்டாங்க. சத்திரியன் சொல்லி அனுப்புவாங்க, அவங்க தான் பிராமணர்கள். புலி வருது, சிங்கம் வருது, வேற ஒரு ராஜா படையெடுத்து வரான், தொந்தரவு பண்ணுறான், அசுரர்கள் தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே ராஜாட்ட போய் சொல்லுவாங்க, நீ சத்திரியன், நீ வந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு. பிராமணர்கள் தங்களை பாதுகாக்கிற பொறுப்பை சத்திரியன் ஒப்படைச்சு வச்சிருந்தாங்க, கொஞ்சம் நாளாகிட்டே போச்சு. அப்ப முன்னோர்களாக மேல பிரம்ம ரிஷிகள் இருந்தாங்க மேல, சத்திரியர்கிட்ட ஒப்படைச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு என்னாச்சு அப்படின்னா, திடீர்னு பிராமணர்களா இருந்த பிரம்ம ரிஷிகளே கையில வில்ல தூக்கிட்டாங்க. நாம ஏன் போய் சத்திரியன் உதவி கேட்கணும், உன்னை காப்பாத்துன்னு போய் அவனையும் கேட்கணும், நம்ம அவனோட ஹையர் ரேங்க் தானே, வேணா நாமளே சண்டையை போட்டுக்கலாம், நாமளே நம்மளை பாதுகாக்க ஆரம்பிக்கலாம் முடிவு பண்ணி தானே எல்லாம் செய்யறதுன்னு ஆரம்பிச்சாங்க. உடனே சத்திரிகள்லாம் பார்த்தாங்க, என்னடா அது, நம்ம வேலையை இவங்க பார்க்குறாங்கன்னா அவங்க வேலையை நாம் ஏன் பார்க்க முடியாது, அப்புறம் என்னன்னா நம்மளை விட கீழேன்னு ஃபிக்ஸ் பண்ணு, என்ன பண்ணலாம், டே சத்திரியன் தாண்டா இனிமே மேலே, ராஜா தாண்டா மேலே, பிராமணர்கள் வந்து கும்பிட்டுட்டு போகணும், மாற்று கதையை மாற்று, டேக் ஓவர் பண்ணிட்டான். பிராமணர்களுடைய உச்ச நிலை போய் சத்திரியர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டான். ராஜாக்கள்லாம் பெரிய ஆளாக இருந்தான். நீங்கள் பிரிட்டிஷ் இந்த நாட்டுக்குள்ளே வந்தானே, அப்போ என்ன நடந்ததுன்னு யாராவது யோசிச்சோமா? பிரிட்டிஷ் எதுக்கு வந்தான்? வியாபாரம் பண்ண வந்தான். அவன் நாட்டு பொருளை எல்லாம் இங்கே வித்துட்டு இந்தியாவிலேருந்து பொன்னையும் பொருளையும் தூக்கிட்டு போகிறதுக்காக வந்தான் பிரிட்டிஷ். அதுக்கு என்ன பேர்? வைசிய நிலைன்னு பேர், வணிக நிலைன்னு பேர். முதல்ல பிராமண தர்மம் மேலே இருந்தது, ரெண்டாவது சத்திரிய தர்மம் டேக் ஓவர் பண்ணுச்சு. இந்திய ராஜாக்கள்லாம் பலவீனமானா, வைசியர்கள் டேக் ஓவர் பண்ணா. யார் வைசியர்கள்? பிரிட்டிஷ்காரர்கள். பிரிட்டிஷ்காரர்கள் டேக் ஓவர் பண்ணிட்டான் எல்லாத்தையும், அவன் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டாந்தான், ராஜாவெல்லாம் கீழே தள்ளி அவன் ஆட்சி எடுத்துட்டான். அப்போ வணிக சமூகம் ஆட்சியை கையில் எடுத்துக்கொண்டு விட்டது. எழுதுறான் பாருங்க தியரி, நான் தியரி அப்படியே சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இப்ப நாலாவது வர்ணம் உலகத்தை டேக் ஓவர் பண்ண வேண்டிய காலம் இந்தியாவு, அதான் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அறிவாளிகளுக்கு இனி மரியாதை கிடையாது, பலமுடையவருக்கு இனி மரியாதை கிடையாது, தர்மம் உடையவருக்கு இனி மரியாதை கிடையாது. குரூப் ஸ்ட்ரெங்க், கூட்டத்தை யார் கையில் வைத்திருக்கிறானோ அவன் கையில் எல்லாம் மாறப்போகிறது. அது நான்காம் வர்ணத்தினுடைய நிர்வாகம். நிறைய கூட்டம் வச்சிருக்கியா, யார வேணாலும் பணியை வச்சிடலாம், நீ கொள்ளையடிக்கலாம், கொள்ளையடிக்கலாம், திருட்டு பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா உன் பின்னாடி ஒரு கேங் இருக்கா, உன்னை அரெஸ்ட் பண்ண முடியாது, உன்னை உள்ள வைக்க முடியாது, வச்சா அவ்வளவுதான், பெரிய வம்பு தான். அது இனி நான்காம் வர்ணத்தின் நிர்வாகம் இந்தியா முழுவதும், இந்தியால உலகம் முழுவதும் ஏற்பட்டாக வேண்டும் அப்படின்ட்டான். இது வந்து ஒரு பெரிய தியரி. உலகத்தையே வணிக நிறுவனங்கள் தான் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு, அதை மாற்றி தொழில் மக்கள் ஆட்டி வைக்கக்கூடிய காலமாக உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இது நான்காம் வர்ணத்தின் யுகமாக இந்த யுகம் நடந்தே தீரும். நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் குறை சொல்ல விரும்பல. அந்த நான்காம் வர்ணம்னு சொல்லுகிறவருடைய அறிவு, தெளிவு, சிந்தனை, ஒழுக்கம் மாற்றப்பட்டு விட்டால் உலகம் நன்றா இருக்குமா? இராக. அதுக்குரிய வேலையை நம்ம செய்யணும், அவங்களை அறிவுபூர்வமா சிந்திக்க வைக்கணும், படிக்க வைக்கணும், யோசிக்க வைக்கணும். முதல்ல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்கு பழக்கணும், அவ்வளவுதான். பழக்கிட்டா உலகம் நல்லா இருக்க போகுது, உலகம் உயரப்போகுது. நான் எங்கேருந்தோ எங்கேயோ போயிட்டேன் நினைக்காதீங்க. ஒரு அனாலிசிஸ், துரோணருடைய தலைமையில வருகிற போதே இந்த பாரதத்தில் பார்த்தா வீழ்ச்சி ஆரம்பம்.
பீஷ்மர் கண்ட்ரோலில் 10 நாள் சண்டை இருக்கிற வரைக்கும் அயோக்கியத்தனம் கிடையாது. ஆனால் துரோணர் கண்ட்ரோல் டேக் ஓவர் பண்ணுறாரு பாருங்க சேனாதிபதியாக, எல்லா அழும்பும் ஆரம்பமாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அயோக்கியத்தனம் ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பம்? சேனாதிபதி ஆகிட்டார். 11வது நாள் போர் நடக்குது. இந்த யுத்தத்தில் அபிமன்யு பிரமாதமாக ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சண்டை போடுறான். அபிமன்யு பிரமாதமாக சண்டை போடுறான். சல்லியன் அப்படின்னு ஒருத்தன், அவன் துரியோதனுடைய பக்கத்தில் இருக்கிறவன், அவனை அபிமன்யு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிட்டான். பயங்கரமாக சண்டை போட்டு துக்கப்பட வச்சுட்டான். அந்த சல்லியன் தோத்து ஓடுறதை பார்த்த உடனே துரியோதனன் போய் துரோணரை போய் கேட்டான், இனிமேல் பெருசாக எனக்கு சத்தியம்லாம் பண்ணி கொடுத்தீங்க, நான் தருமரையே பிடிச்சி கொடுத்துருவேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, எங்கால அபிமன்யு ஓட ஓட விரட்டுறான் தெரியுமா, அபிமன்யு எங்கால ஓட ஓட விரட்டுறான்னா நீ சேனாதிபதி ஆனாதான் என்ன, ஆகாட்டி தான் எனக்குன்னு பெருசாக சத்தியம் பண்ணி கொடுத்தீங்களே, எனக்கு இன்னும் தருமரை உயிரோட பிடிச்சி கொடுப்பேன்னு, என்ன நடக்குதுங்க, உங்களால் என்ன முடியுது அப்படின்ட்டு அன்னைக்கே சொன்னா, முடியலன்னா இப்பவே வெளியில் போங்க, வேற ஆளை நியமிச்சுக்கிறேன். இப்போ அவருக்கு அவமானம், பீஷ்மர் இவ்வளோ 10 நாளாக பட்ட அவமானத்துக்கு இப்போ அவரை சேனாதிபதியாக நியமித்து அவருக்கு ஒரே அவமானம். அவர் ஒன்றே சொல்கிறார், டேய் இந்த யுத்தத்தை நடத்தணும் அப்படின்னா, நான் வந்து தருமரை பிடிக்கணும் அப்படின்னா யுத்தத்தை வேறு மாதிரி நடத்தணும். ஏன் நான் எப்போ தருமரை பிடிக்கணும்னு நான் கிட்டக்க போனாலும் அர்ஜுனை ஓடியாந்து காப்பாற்றிடுறான். இல்லாட்டி தருமரை சிக்கிக்கக்கூடிய ஆள் தான், வேறு வகையான திறமையெல்லாம் கிடையாது. அதை மனசில் வச்சு தான் தருமரை பிடிச்சி கொடுங்க இவன் கரெக்டாக கேட்டா. துரோணர் மனசு வச்சா பிடிச்சிடுவார், எங்கே இருந்தாலும் தருமரை பிடிக்கணும்னு நினச்சா பிடிச்சிடுவார். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அர்ஜுனை வச்சு எங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கண்ணு தர்மர் மேலேயே அவனுக்கு இருக்கு. ஏன் இவர் பிடிக்க போறாரு சபதம் பண்ணியிருக்கிறார் துரோணன் அவனுக்கு தெரியும் இல்லையா, அதுக்காக என்ன பண்றான், சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். அந்த தர்மர் கிட்ட துரோணர் நெருங்கிட்டார்னு தெரிஞ்சா தேரை திருப்பி அங்க கூட உள்ள விட்டுருவான். ஒன்றும் படிக்க முடியாது, தர்மரை பிடிக்கவே முடியாது. உடனே அவன் சொல்றான் துரோணர்கிட்ட, துரோணர் சொல்றார் துரியோதனன்ட்ட, நீ ஒரு காரியம் பண்ணாதான் பிடிக்க முடியும், வாழ்வா சாவான்னு ஒரு தற்கொலை படையை ரெடி பண்ணு. அந்த தற்கொலை படை வந்து அர்ஜுனை சண்டைக்கு கூப்பிடணும். உடனே அர்ஜுன கடுமையான சண்டைக்காக அங்கே போவான். அப்படி அர்ஜுன் அந்த இடத்த விட்டு பிரிஞ்சு வேற பக்கம் போயிட்டா அப்போ நான் பிடிச்சிருவேன் தருமர், கண்டிப்பாக என்னால் பிடிக்க முடியும். அதுக்கு ஏற்பாடு, அவங்களுக்கு என்ன பேர், சமசப்தர்கள் அப்படின்னு பேர். அவங்க வரும்போதே சபதம் பண்ணிட்டு வந்துடுவாங்க, ஒன்று இன்னைக்கு நான் சாகணும், இல்லை யாரை எதிர்த்து போறேனோ அவன் சாகணும், காம்ப்ரமைஸே கிடையாது. இன்னொன்று சொல்லட்டுமா, அவங்க புள்ளினாலே ஆடை உடுத்தி கொண்டு போர்க்களத்துக்கு வருவாங்களாம். ஏன் எப்படி இன்னைக்கு இது விரதம், நான் புல்லில் ஆடை உடுத்திட்டாலே இந்த சமசப்தர்களாக வந்திருக்கிறேன், தைரியம் இருந்தால் எங்கிட்ட சண்டைக்கு வானு கூப்பிடறதுக்கு அர்த்தம். இதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இப்போ ஒருத்தர் இறந்து போனால் பிண்டம் கொடுத்துட்டு தானே பிண்டம் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க அவங்களுக்கே பிண்டம் கொடுத்துட்டு தான் போர்க்களத்துக்குள்ளே வருவாங்களாம். அதாவது இறந்து போயிட்டதாகவே முடிவு பண்ணி தங்களுக்கு தாங்களே பிண்டம் கொடுத்துட்டு அப்புறமா போர்க்களத்துக்கு வருகிற கொடூரமான தற்கொலை படை, அவங்க தான் சமசப்தர்கள் அப்படின்னு பேர். எப்போவுமே தற்கொலை படைக்கு தீர்மானம் பண்ணின படையை ஜெயிக்கிறது கஷ்டங்க. ஏன்னா தான் சாகக்கூடாதுன்னு நினைச்சாதான் நீங்கள் சண்டை போட்டு அவன்கிட்ட எப்படியா ஜெயிக்க முடியும். தான் சாகிறதுக்கு தயாராகிட்டான் அப்படின்னா நீங்கள் அவனை எப்படி ஜெயிப்பீங்க, அப்புறம் ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் 10 லட்சம் பேர் இருக்கிறீங்க, சாகிறதுக்கு 4 பேர் தயாராக இருந்தால் உள்ளே வந்து வெடிகுண்டு வச்சா முடிஞ்சு போச்சு. 10 லட்சம் பேர் வாழ நினைக்கிறான், சாக நினைக்கிறவன் 4 பேர் ஓடியாந்தா என்னன்னா 10 லட்சம் பேர் அவுட். 10 லட்சம் பேர் வாழ நினைச்சா கூட சாக நினைக்கிற 4 பேர் நீங்கள் என்ன பண்ண முடியும், அவனும் சாகக்கூடாதுன்னு நினைச்சாதான் தப்பிக்க முடியும். இந்த தற்கொலை படைக்குன்னு ஒருத்தர் தயாராயாச்சு, அது மைண்டில் வெறி ஏற்றுறது. நாம் தற்கொலை பண்ணி அழிஞ்சாலும் பரவாயில்ல, 100 பேர் அழிக்கணும், நாம் அழிஞ்சாலும் பரவாயில்ல, 1000 பேர் அழிக்கணும் அப்படின்னு ஒரு வெறியை உண்டு பண்ணுறது, இதெல்லாம் யுத்த வெறியில் இருக்கிற கோளாறு. அப்படி ஒரு புள்ளினாலே ஆடை உடுத்தி கொண்ட சமசப்தர்களை ரெடி பண்ணினா துரியோதனை, அவங்க வந்து போருக்கு கூப்பிடுறாங்க அர்ஜுன், வேற வழி இல்லை. கிருஷ்ணா சமசப்தர்கள் போருக்கு கூப்பிடுறாங்களே, வானாண்டா அர்ஜுனா அவங்க வேற பிளானோட வந்திருக்கிறாங்க, நாம அவங்களோட சண்டை போடுற போது தருமனை கவ்விக்கு போகலான்ற ஐடியாவோட வந்திருக்கிறாங்க, அதனால இந்த எண்ணம் வேண்டாம், அதெல்லாம் தப்பு கிருஷ்ணா, அவங்க வந்து கூப்பிட்டா போய்த்தா அவனும் வா போகலாம். இது நல்லவேளை முதல் நாள் சாயங்காலமாக போச்சு, அதனால சாயங்காலம் யுத்தம் முடிஞ்சு போச்சு, திரும்பி வந்துட்டாங்க. 12வது நாள் தொடக்கத்திலேயே சமசப்தர்கள் வந்து அர்ஜுனை கூப்பிடுறாங்க, யுத்தம் ஆரம்பிக்குது, நீ மானம் இருந்தா எங்களோட சண்டை போடு, தைரியம் இருந்தால் எங்களோட சண்டை போடு, ஒன்று எங்களை கொண்டுட்டு இந்த இடத்த விட்டு வெளியில் போ, வேறு எங்கேயும் போகக்கூடாது, நாங்கள் சாகிற வரைக்கும் இங்கே தான் நீ சண்டை போட்டாகணும், வேறு வழி இல்லை. அர்ஜுன் சிக்கிக்கொள்ளுகிறான். அப்போ கிருஷ்ணன் சொன்னான், அப்போ தருமரை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, பீமனை கூப்பிட்டான், அவரை விட்டு நகராது, நீ பாதுகாவலாக நில், அவரை பிடிக்கிறதுக்கு துரோணர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், பாதுகாவலாக நில்,
திருஷ்ட துய்மன், துரோணருடைய எதிரி, அவனை கூப்பிட்டான். திருஷ்ட துய்ம, தர்மனை பாதுகாத்துக்கோ, ஒரு அரை வினாடி தர்மரை விட்டு நீ நீங்காது. ஏன்னா உன்னை கண்டா துரோணருக்கு பயம் இருக்கும் மனசுக்குள்ள, நம்முடைய யமன் இவன் தானே, நம்முடைய யமன் இவன் தானே அப்படின்னு. அதனால நீ தர்மருக்கு முன்னாடி எப்போ நின்னுக்கோ, தர்மரை நோக்கி எப்ப துரோணர் வந்தாலும் ஓன் தேர் குறுக்க போயிடணும். அப்படி ஏற்பாடு பண்ணி திருஷ்ட துய்மனை அனுப்பிவிட்டான். போர் நடந்து கொண்டே இருக்கு, கடுமையான யுத்தத்தை அர்ஜுன் நடத்தி கொண்டே இருக்கிறான். அப்போ பகதத்தம் அப்படின்னு ஒருத்தன், அந்த பகதத்தன் யாரு அப்படின்னா, பூமாதேவினுடைய மூலமா நாராயணருக்கு ஒரு அஸ்திரம் தோன்றியது. அந்த அஸ்திரத்தை தன்னகத்தில் உடையவனாக விளங்குகிறவன் பகதத்தன். அது மிக உன்னதமான அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை யார் மீது ஏவினாலும் அவர்கள் மாண்டு போவார்கள் என்பது திண்ணம். அந்த பகதத்தன் வயசானவன், இப்போ பயங்கரமான கிழமை, அவன் கடுமையான யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான் அந்த கிழமை. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எப்படின்னா, இந்த புருவ மயிர்லாம் அவனுக்கு நிறைச்சி போய் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு அந்த சதை தொங்குதான் மேலேருந்து புருவம், அதை எடுத்து பட்டு துணியால கட்டிக்கிட்டு சண்டை போடுறான். என்னடா தெரியுதுன்னா, வயசானா கூட விவேகம் வராதுங்கிறதுக்கு அவன் ஒரு அடையாளம்னா, ஒரு வயசுல ஒரு விவேகம் வரணுமா இல்லையா, ஒவ்வொரு வயசுல ஒரு ஞானம் வரணுமா இல்லையா, அது வராம சில பேர் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு பகதத்தன் ஒரு அடையாளம்டான். இந்த புருவ மயிர் இப்படி கண்ணை மறைக்கிது, புருவம் கீழே விழுந்து அதை பட்டு துணி எடுத்து மேலே கட்டிட்டு சண்டை போட்டுட்டு உட்காந்துருக்கிறான், கடுமையான யுத்தம் போட்டு கொண்டிருக்கிறான். அவன் வைஷ்ணவ அஸ்திரம்னு ஒரு கடுமையான அஸ்திரம் வச்சிருக்கிறான். அந்த அஸ்திரத்தை ஏவினா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் மாண்டு போவார்கள். அந்த பகதத்தன் அர்ஜுனை தனியாக சண்டை கூப்பிட்டு சண்டை போடுறான், அந்த வைஷ்ணவ அஸ்திரத்தை திடீர்னு ஏவிட்டான். இது என்ன அஸ்திரம், இதுக்கு என்ன கவுண்டர் போடணும், என்ன மறுக்கணும்லாம் அர்ஜுனை யோசிக்க முடியாது. அது மாதிரி ஒரு நேரம் நடந்து விட்டது. உடனே கண்ணன் தேரோட்டியா உட்காந்துருந்தவன் என்ன பண்ணான், பளிர்னு எந்திரிச்சு நின்னுட்டு, அந்த எந்திரிச்சு நின்ன உடனே அவன் விட்ட வைஷ்ணவ அஸ்திரம் அங்கேருந்து நேராக புறப்பட்டது, கண்ணனுடைய மேலே பட்டது. அது அவனை ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா அவனே நாராயணன், அந்த அஸ்திரமே அவனுடைய அஸ்திரம் தான், வைஷ்ணவ அஸ்திரம். அவனை பட்ட அவனை மட்டும் அது ஒன்றுமே பண்ண முடியாது. அவன் அவனை பார்த்த உடனே அந்த அஸ்திரம் அவன் கழுத்தில் மாலையாக விழுந்துடுச்சு, கழுத்தில் ஒரு பெரிய மாலையாக விழுந்தது. உடனே அர்ஜுனன் கேட்டான், என்ன கிருஷ்ணா என்னடா இது, உன் கழுத்தில் மாலை விழுதுன்னா, எவனோ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சுருந்தான்ப்பா, ஆள் கிடைக்கவே இல்லை போடணும்னு, அதான் இப்போ எனக்கு போட்டான், நீ உன் வேலையை பாருன்னு. கண்ணா இது அசிங்கமாக இல்லையா, அவன் என் மேலே ஒரு அஸ்திரத்தை விடுற போது நீ எந்திரிச்சு அந்த அஸ்திரத்தை வாங்கினா அது அசிங்கமாக இல்லையான்னு. ஆமாம், பெரிய அசிங்கத்தை நீ கண்ட, அந்த அஸ்திரம் உன் மேலே பட்டால் உன் எலும்பு மிஞ்சாது, தெரியுமா உனக்கு, அந்த அஸ்திரம் என்னுடைய அஸ்திரமே தான், என்னுடைய பெயர் கொண்ட அஸ்திரம் தான், அது உன் மேலே பட்டால் எலும்பு கூட மிஞ்சாது, நான் அனுமதிக்க முடியுமா, ஆனால் அதை பற்றி ரகசியம் எனக்கு தெரியும், நான் எந்திரிச்சு நின்று அதை வாங்கிக்கிட்டேன், டே அதை நான் கொடுத்தது நான் வாங்கிக்கிறேன், நீ என்னடா கேட்கறது, போடா சண்டையை போடுறான்னு. உனக்கு எரிச்சல் பகதத்தன் மேலே வந்தது. இந்த என்ன பண்ணால், ஒரு அம்பை முதல்ல இந்த பட்டு துணியில் அடித்தான், முதல்ல வேணும் இந்த பட்டு துணியில் பட்ட உடனே அவனுக்கு கண் மறைஞ்சிடும் இல்லையா, கீழே விழுந்து எங்கே இருக்கிறான் என்ன தன் மாண்டார். அதே மாதிரி அர்ஜுனங்கிட்ட சகுனி வந்து சண்டை போட்டு சண்டையில் தோற்று ஓடி போயிட்டான். 12வது நாள் ராத்திரி துரோணரை உட்காத்தி வச்சுக்கிட்டு 4 கேள்வி கேட்டான் துரியோதனன். என்னமோ பிடிச்சி கொடுக்குறதா ரொம்ப பெருமையாக சொன்னீங்க, என்னமோ லட்டு மாதிரி அப்போவே கையில் கொடுத்துருவீங்கன்னு பார்த்தா நம்பால் ஒத்தனா டிக்கெட் வாங்குறான், ஒவ்வொருவரையும் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறீங்களே, இதுதான் உங்கள் தலைமையா, உங்களால் முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே, எங்கிட்ட பெருசாக சத்தியமெல்லாம் கேட்டீங்களே, உனக்கு என்ன வேணுமோ என்ன கேளு நான் தரேன் அப்படிலாம் ரொம்ப பெருமையாக சொன்னீங்களே, உங்களால் தர்மரை பிடிக்க முடிஞ்சுதா, அதுக்கு என்ன சொன்னீங்க, சமசப்தர்கள் வந்தால் நான் பிடிச்சிடுவேன், நீங்கள் நான் அப்படியே ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சேனே, பிடிக்க முடிஞ்சுதா, முடியல, எனக்கு இப்போதான் உண்மை புரிஞ்சுது, எனக்கு இப்போதான் உண்மை புரிஞ்சுது, நீங்கள் அர்ஜுனன் மேலே அன்பு வைத்திருப்பதால இந்த காரியத்தை பண்ணலை, ஓர வஞ்சனையினால் செய்கிறீர்கள். நீ துரியோதனா, ஒரு மனுஷன் எவ்வளவு சண்டை போட முடியுமோ அவ்வளோதான்டா என்னால் போட முடியும், சண்டைக்கு ஒரு எல்லை இருக்குடா, ஒரு முடிவு இருக்குடா, என்னால் அதுக்கு மேலே சண்டை போட முடியாதுடா, எனக்குன்னு ஒரு பலந்தாண்டா இருக்குது. என்ன இருந்தாலும் அர்ஜுனன் ஆற்றல் வாய்ந்தவன், எல்லாத்த விட ஒன்றை புரிஞ்சுக்கோ, அவன் பக்கத்தில் தர்மம் இருக்கிறது. நீங்கள் நம்ம ஒரு ஒண்டி ஆளாக இருப்போம், நம்மளை யாராவது திட்டிகிட்டே இருப்பாங்க, நம்ம சைடில் நியாயம் இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம ஒன்றும் பேசாட்டி கூட, நீங்கள் பேசுறது சரியில்லை மூடு வாயே அப்படின்னா மேற்கொண்டு பேச முடியாது. அவங்க நம்ம 4 வார்த்தை பேசலாம், டயலாக்லாம் பேசலாம், இருந்தால் கூட அவன் பக்கம் தப்பு இருக்கிறவன் சொல்கிற சொல்லினுடைய அழுத்தத்தை விட நம்முடைய சொல்லில் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம பக்கம் உண்மையிலே தப்பு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம என்ன தான் சத்தம் போட்டு குரலை வளர்த்தனா கூட உள் மனசு சொல்லும், ஏய் ஒன்றும் இல்லை விஷயம், நீ சும்மாவது பேசிக்கிட்டு இருக்கிற, உன் பக்கம் யோக்கியதை இல்லைன்னா நம்ம ஒரு மாதிரி தாழ்ந்து போயிடுவோம், அதை மட்டும் ஜெயிக்க முடியாது. இதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துங்க. சர்ச்சில் வந்து இந்தியா மேலே ரொம்ப மட்டமான மரியாதை உடையவர், ரொம்ப குறைஞ்ச அபிப்பிராயம் உடையவர் சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில். 2 பேர் இந்தியா மேலே ரொம்ப குறைச்சலாக அசிங்கமாக கமெண்ட் அடித்தவங்க, ஒருத்தர் பாபர், இன்னொருத்தர் சர்ச்சில்.
பாபருக்கு இந்தியா மேலே ரொம்ப அசிங்கமான அபிப்பிராயம். நீங்கள் அந்த வரலாறு இந்தியன் ஹிஸ்ட்ரி படித்து பார்த்தா தெரியும், இந்தியர்கள் அழகற்றவர்கள், நாகரிகமற்றவர்கள், சாப்பிட தெரியாதவர்கள், ருச்சியாக சாப்பிடாதவர்கள், நறுமணப் பொருள்களை பயன்படுத்தாதவர்கள். இப்படிலாம் பாபர் எழுதியிருக்காருடைய நூலில் இந்தியாவை பற்றிய கமெண்ட் அவர் எழுதியிருக்கார். அதே மாதிரி இந்தியர்கள் மடையர்கள், முட்டாள்கள் இப்படி சொன்னால் இன்னொருத்தன் யார்னா வின்ஸ்டன் சர்ச். அவருக்கு இந்தியர்கள் மேலே நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அவர் வின்ஸ்டன் சர்ச் ரொம்ப மட்டமான நம்மளை நினைச்சவர். ஆனால் சர்ச்சிலே ஒரு சந்தர்ப்பத்தில் இந்தியாவை பற்றி வாயடைச்சு போய் ஒரு விஷயம் சொன்னார். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு கொஸ்டின் வந்தது, கேட்கலாம் எதிர்கட்சிக்காரன், இந்த காந்தி என்ன பண்றாரு அந்த இந்தியாவில், அவர் என்ன பெரிய பலசாலி, அவர்கிட்ட பீரங்கி இருக்கா, அவர் பின்னாடி ஏதாவது படை இருக்கா, அவர்கிட்ட என்ன இருக்கு, அவரை பார்த்து இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பயந்துகிட்டு இருக்குது. அந்த காந்தி கிட்ட என்ன இருக்கு, படை இருக்கா, ஆயுதம் இருக்கா, பீரங்கி இருக்கா, அணுகுண்டு இருக்கா, இவ்வளவு வச்சிருக்கிற பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவரை பார்த்து ஏன் பயப்படுது அப்படின்னா, அதுக்கு சர்ச்சில் சொன்ன பதில் ரொம்ப டாப். நண்பரே, அவர் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வந்தால் நான் பீரங்கிகளால் நசுக்கி இருப்பேன். அவர் பீரங்கியை எடுத்துக்கொண்டு என்னிடத்தில் சண்டைக்கு வந்தால் நான் அணுகுண்டுகளால் நசுக்கி இருப்பேன். அவர் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு சண்டைக்கு வருகிறார். சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஆயுதம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நண்பருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காந்தி என்ன சொல்றார், இந்தியா என்னதுங்கிறார். இது உண்மைதானே? அவர் வேற ஒன்னு சொல்ல, சர்ச்சில் பார்த்து எல்லாரும் இந்தியா என்னதுரா வெளியே போங்கடா, எங்க நாடுடா வெளியே போங்கடா, இது உண்மை. அப்ப என்ன தெரியுதுன்னா, உண்மையை விட வலிமையான ஆயுதம் உலகத்தில் கிடையாது. நமக்கு வர வர நம்பிக்கை போயிடுச்சு, உண்மையா இருந்தா ஜெயிக்க முடியுமா, உண்மை எல்லாம் அழிஞ்சு போடும் போல் இருக்குதே, கிடையவே கிடையாது. உண்மையின் மீதான நம்பிக்கையை, விசுவாசத்தை ஒருபோதும் நாம் இழக்கக்கூடாது. அவ்வளவு பெரிய வின்ஸ்டன் சர்ச்சிலே சொல்றான் என்னன்னா, சத்தியத்தை எதிர்க்கக்கூடிய ஆயுதம் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை நான் நண்பருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். போதுமா? இப்ப அதைத்தான் சொல்றார் யாரு, துரோணர். டே, நான் எங்கிட்ட அஸ்திரம் இருக்கு, வில்லு இருக்கு, திறமை இருக்கு, எல்லாம் இருந்தாலும் நம்ம பக்கம் நியாயம் இல்லடா. அவன் பக்கத்துல நியாயம் இருக்குடா. நியாயம் உள்ளவன் சண்டை போடுறதுக்கும் நியாயம் இல்லாதவன் பலத்தோட சண்டை போடுறதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவன் பக்கம் நியாயம் இருக்கு, நான் எப்படி சண்டை போட முடியும்? அதனால அவனை எல்லையற்ற வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆச்சாரியரே, அவன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்றால் நம் பக்கம் அநியாயம் இருக்கிறதோ? நீர் இன்னும் எப்போதும் என் மீது ஒரு குற்றமான பார்வையவே செலுத்துகிறீர். என்னால முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடு. 13வது நாள் அபிமன்யு, யாரு, அர்ஜுனனுடைய குமார், இளம் குமார், ரொம்ப அருமையா சண்டை போடுவான், ரொம்ப உன்னதமான வீரன். முதல் நாள் அவன் சல்லியனோட சண்டை போடுற போது, சல்லியன் அவன் கிட்டக்க வந்து கொஞ்சம் இப்படி வீம் நடந்த போது, பீமன் குறுக்க வந்து கெடுத்துட்டான், சல்லியனை விரட்டிட்டான். அப்பவே ரொம்ப கோபம் அபிமன்யுக்கு, பெரியப்பா என் புகழையே கெடுத்துட்டீங்க நீங்க, நானே சல்லியனை பொட்டலம் கட்டியிருப்பேன், நடுவில் குறுக்க வந்து என் பெருமையை கெடுத்துட்டீங்களே, இனிமே இப்படி வராதிங்க அப்படின்னா, சரிப்பா இனிமே நான் வரலேன்னா பீமன். அது 13வது நாள் பலிக்கு போகுது. 13வது நாள் யுத்தம் தொடங்குற போது வழக்கம் போல அர்ஜுன வந்தார்கள், சமசப்தர்கள் வேற ஒரு பக்கம் தனியா கூட்டிட்டு போயிட்டாங்க, வேற ஒரு பக்கம் வாடான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. அர்ஜுனும் இல்லை, இந்த இடத்துலயே இல்லை. இந்த யுத்த களத்துல ஒரு வியூகம் வகுப்பதுன்னு பேர், பத்ம வியூகம், சக்கர வியூகம், கருட வியூகம், மகர வியூகம், இப்படிலாம் வியூகம் வகுப்பாங்க. அது ஒரு புது மாதிரியான வியூகத்தை வகுத்து வச்சிருக்கிறார் யாரு, துரோணாச்சாரியார். வட்டமா இருக்கும், அப்புறம் ஒரு வட்டமா இருக்கும், அப்புறம் ஒரு வட்டமா இருக்கும், அல்லது பத்மம்னு சொன்னா இப்படி தாமர 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 தாமரையா இருக்கும், இதை உடச்சிக்கிட்டு உள்ளே வர முடியாது. அது மாதிரி ஒரு அருமையான வியூகத்தை வகுத்து வச்சிருக்கிறார் துரோணாச்சாரியார். இப்ப யுத்தத்தை தொடங்கணும், யுத்தத்தை தொடங்குறதா இருந்தா எதிரியோட வியூகத்தை உடச்சிக்கிட்டு உள்ள போய் தான் யுத்தத்தை ஆரம்பிக்கணும். இந்த துரோணாச்சாரியார் வகுத்து வச்சிருக்கிற இந்த வியூகத்தை உடைக்கணும். எப்படி உடைக்கிறது? அர்ஜுனன் இல்லை, அர்ஜுனன் இல்லைன்னா உடைக்கிறதுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா தர்மன் வில்லாளி இல்லை, பீமன் வில்லாளி இல்லை, இவங்க யாராலும் இந்த வியூகத்தை உடைக்க முடியாது, சண்டையே போட முடியாது. உடனே பீமன் யோசிக்கிறான், இப்ப என்ன பண்றது, இந்த வியூகத்தை உடைக்க முடியாது. நேத்துக்கே வேற சொல்லியிருக்கிறான்ல அபிமன்யு, அபிமன்யு கேட்டா, ஏன்டா மகனே உனக்கு உடைச்சிட்டு உள்ள போக தெரியுமாடா அப்படின்னா, தெரியும், இது எப்படி உடைக்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப நீ உடைக்க வேண்டியதுதான், நீ உடைச்சிட்டு உள்ள போ, பின்னாடி நாங்கெல்லாம் உள்ள வந்துடுறோம், இந்த வியூகத்தை உடைச்சிட்டு நீ உள்ள போடா அப்படின்னா, தர்மனும் சொன்னான் எப்படி உள்ள போ, நாங்க மற்றெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா அபிமன்யுடைய தேர்ப்பாகன் மட்டும் சொன்னா வேண்டாம், ஏன் துரோணரை நம்ப முடியாது, அவர் என்னமோ ஒரு ஏற்பாடோட இதை பண்ணிருக்கிறார், இந்த உடைச்சிட்டு உள்ள போய் நாம சிக்கல்ல மாட்டிக்கொள்ள. அப்போ அபிமன்யு சொல்றான், ஏய்
நான் ஒரு வி எவ்வளவோ பெரிய வெற்றிகளை பெற முடியும். நான் சொல்றத கேளு. ஃபேன் போடுங்க, ஃபேன் ஆன் பண்ண விட்டாங்க. அபிமன்யு எவ்வளவோ தைரியத்தோட சொல்றான், நான் போய் இந்த யுத்தத்தை நடத்துமே, நீ ஒன்னும் கவலைப்படாதே அப்படின்னு தேர்ப்பாகனுக்கு சொல்றான். அதுல என்னன்னா, வியூகத்தை உடைக்கிறதுக்கு எப்படின்னு கேட்டா, கொஞ்ச தூரம் பின்னால போய் ரொம்ப வேகமா பாய்ந்து வந்து அந்த வியூகத்தை உடைக்கணுமா. இப்ப ஒரு உதாரணம் சொல்ல பாருங்களேன், மரக்கதவு சிக்கிச்சு ரூம்ல, நம்ம தள்ளி 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 பாக்குறோம், திறக்கல, மழை காலத்துல நல்லா சிக்கிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு அஞ்சடி தள்ளி வந்து வேகமா ஓடி போய் இடிச்சா டக்குன்னு அந்த கதவு திறந்துடும். இந்த மாதிரி அந்த வியூகத்தை ஒரு 100 அடி பின்னாடி போய் பாஞ்சு வந்து திறக்கணும். இப்படி அபிமன்யு பின்னாடி போயிட்டு வேகமா பாஞ்சு வர்றப்போ துரோணர் வஞ்சனையா ஒரு காரியம் பண்ணார். என்னன்னு, அவன் வரும்போது அவரே வியூகத்தை திறந்து உள்ள விட்டார். இது யாரும் எதிர்பார்க்காது. இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு 10 அடி தள்ளி வந்து ஓடி போய் மரக்கதவை இடிக்கலாம்னு இடிக்கிற போது உள்ளே ஒருத்தன் திறந்து விட்டா, நீங்க எவ்வளவு வெளியில பாஸ்டா வந்தீங்களோ அவ்வளவு உள்ள போய் தான் நிப்பீங்க. இந்த வெலாசிட்டி கெயின் பண்ணும் இல்ல ஸ்பீடு, இந்த ஸ்பீடு என்ன ஆகும், அப்படியே நிறுத்த முடியாது, சட்டம் நிறுத்த முடியுமா அந்த இடத்துல, திறந்தாச்சுன்னா அப்படியே உள்ள போக வேண்டியதான், அதே வேகத்துக்கு உள்ள போய் தான் நிறுத்தி ஆகணும். உள்ள அப்ப நீங்க எவ்வளவு தூரத்தை போய் சிக்கிருவீங்க. இது துரோணருடைய வஞ்சனையான திட்டம். இந்த வியூகத்தை இப்படி கூட்டி இருந்தார், இவன் வரும்போது அவர் திறந்துட்டார், டக்குன்னு ஆளை விலக்கிட்டார், அவ்வளவுதான், நேரம் உள்ள போயிட்டான். உள்ள போன உடனே மறுபடியும் வியூகம் கூடியாச்சு. இப்போ பீமன் தருமன் எல்லாம் வெளியில, அபிமன்யு மட்டும் உள்ள போய் சிக்கிட்டான். அந்த அபிமன்யு உள்ள போய் சிக்கின உடனே அப்பதான் அந்த தேர்ப்பாகன் முழித்துக் கொண்டு சொன்னான், ஐயா நாம தப்பு பண்ணிட்டோம், தனியா நாம ஒரு ஆளா வந்து இங்க சிக்கிக்கிட்டோம், பின்னாடி படை எதுவும் வரலன்னு. ஆனா அப்பவும் அபிமன்யு சோர்ந்து போல, அவன் சொன்னா நாம் ஒருவரே போராடுவோம் என்ற எண்ணத்தில் இது நடந்திருக்கிறது, இங்கும் ஜெயித்து காட்டுவோம். அவனுடைய நம்பிக்கை, அசாத்தியமான நம்பிக்கை அபிமன்யுக்கு. இப்ப நம்மள மாதிரி ஒரு ஆள் அப்படி போயிருந்தான்னு வச்சுங்க, எதிரியே கொல்ல வேணாம், பின்னாடி ஆள் வருதா வரல, அப்பவே அவன் வர்றாங்கிற தைரியத்தை தானே பயப்பட கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறா, பின்னாடி ஆள் வரலன்னா முடிஞ்சது இல்ல கதை பல பேருக்கு. அதான் அபிமன்யு, அந்த தன்னம்பிக்கை பாருங்க, பிறரை நம்பி அவன் தன் பலத்தை வளர்த்துக்கல, தன்னை நம்பி தன் பலத்தை வளர்த்துக்கல. அபிமன்யு அப்படிப்பட்ட உத்தமமான வீரன். யுத்தம் நடந்தது, என்ன நடந்து போச்சு, அவனுக்கு துரியோதனுடைய புள்ளை லக்ஷ்மணகுமாரன் பேர், அவனை கொத்தா பிடிச்சிட்டான் அபிமன்யு. பிடிச்சது பெருசு இல்லை, அந்த லக்ஷ்மணகுமாரனை தேர்ல உட்காத்தி வச்சு, தன்னுடைய தேர்ல உட்காத்தி வச்சு வாளின் பின்பகுதியால குத்திக்கிட்டே சண்டை போடுறான் மத்தவங்களோடு. அந்த லக்ஷ்மணகுமாரனை குத்தி கடைசியா தேர்லயே கட்டி வச்சுக்கிட்டான், தன்னுடைய தேர்ல கட்டி வச்சுட்டான் அபிமன்யு. இதை துரியோதனால தாங்க முடியல, துரோணர் போனா, என்னமோ அர்ஜுன புடிச்சு கொடுக்குறீங்கன்னு என்கிட்ட சொன்னீங்க, என் பிள்ளை புடிச்சு வச்சிருக்கான், இப்போ தேர்ல என்னுடைய மகன் லக்ஷ்மணகுமாரன் யார் பிடிச்சு வச்சிருக்கா, அர்ஜுனன் புள்ள அபிமன்யு பிடிச்சு வச்சிருக்கான், இதை விட அவமானம் என்ன வேண்டி இருக்கு உங்களுக்கு, ஏன் இப்படி மானங்கட்டத்தனமா நடந்துக்கிறீங்க, நீங்க உண்மையான வீரரா இல்லையா, என்னோட பிள்ளை மாட்டிக்கிட்டான், இன்னும் என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அப்ப துரோணர் சொன்னார், வீரன்னா அப்படித்தான் பார்க்கும், ஒருத்தன் மாட்டுவான், ஒருத்தன் சாவான், ஒருத்தன் பழப்பான், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் கிடையாது, எனக்கு எப்படியாவது என் பிள்ளைய மீட்டாகணும், அதே சமயத்துல அந்த அபிமன்யோ கொண்டாகும். என்னாச்சுன்னு கேட்டா, பேசிக்கிட்டே வருகிற போது துரோணருடைய மனம் மிகவும் நோகும்படியாகவும் மிகவும் அசிங்கப்படும்படியாகவும் பேசிட்டான் அர்ஜுன். நீங்க எங்க பக்கமே இருந்து வஞ்சனையா அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கு துரோகம் பண்றீங்க, நாம் போட்ட சோத்தை தின்னுட்டு நன்றி இல்லாமல் இருக்கிறீர்கள், என்னுடைய அரண்மனையில இருந்து சாப்பிடுறீங்க, வளர்றீங்க, எல்லாம் பண்றீங்க, ஆனா நன்றி இல்லாம எதிரிக்கு விசுவாசமா இருக்கிறீங்க, இப்படி ஒரு ஈன புத்தி உங்களுக்கு இருக்கக்கூடாது, நல்லா அவமானம், தங்க முடியாத அவமானம் துரோணருக்கு. நீங்க ஒரு எல்லைக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி மான சொல் கடுஞ்சொல் பேசினா என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு தோணாது உங்களுக்கு, அவங்க எப்படி நடந்துக்கணும்லாம் தெரியாது. உடனே முடிவு பண்ணார், இப்ப துரியோதன் நம்மளை நம்பணும், அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், என்ன பண்றது. உடனே டக்கு டக்குனு பார்த்தார், சல்லியன் கர்ணன் எல்லாரையும் வரிசையா கூப்பிடாரு, வாங்கடா எல்லாம், என்ன இந்த அபிமன்யு நடுவில் சிக்கியிருக்கான், ஒரு ரவுண்ட் போடுங்க எல்லாம். 6 வீரர்கள்
வலிமை உடையவர்கள், மகாவீரர்கள், எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவர்கள். கிருபாச்சாரியார் எங்க, துரோணாச்சாரியார் எங்க, அஸ்வத்தாமன் எங்க, வலிமை வாய்ந்த ஆறு பேர் சுத்திக்கிட்டு, நடுவில் ஒரு சின்ன பிள்ளை பிஞ்சு பிள்ளை யாரு அபிமன்யு நடுவில் மாட்டிக்கிட்டான். அவன் அப்பவும் தன்னம்பிக்கை இழக்கலைங்க, சண்டை போட்டான். எப்படி சண்டை போட்டான்? துரோணர் எதிரில் இருக்கிறார், எதிரில் இருக்கிற அவரோட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க முடியும். வில்லை எடுத்து அம்பு விட்டுக்கிட்டே இருக்கிறான். வாழ்நாள்ல கர்ணன் அவமானப்படும்படியான காரியத்தை இப்பதான் முதல் முறையா பண்ண போறான். என்னன்னா, துரோணர் என்ன பண்ணார், கர்ணனுக்கு ஜாட காமிச்சார், பின்னாலேருந்து அந்த வில்லை முறிச்சுடுனர். இது எந்த யுத்த தர்மத்திலையும் சேர்த்து கிடையாது. நீங்க இப்படி முன்பக்கம் ஒருத்தன் பார்த்து வில்ல விடுற போது பின்னாலேருந்து இந்த வில்ல உடைச்சுட்டா அவன் நம்ம எப்படி சண்டை போட முடியும்? இந்த துரோணருக்கு எப்படி இவ்வளவு இழிவான ஒரு புத்தி வந்தது, எவ்வளவு இவ்வளவு கேவலமான எண்ணம் அவருக்கு எப்படி வந்தது தெரியல. அவர் சொல்றார், ஜாட காமிச்சார் கர்ணன், நீ பின்னாலேருந்து இந்த அம்பை முறிச்சுடு, வில்ல முறிச்சுடுன்னு. கர்ணன் பின்பக்கத்தில் இருக்கிற ஒரு வாளினாலே இந்த வில்லை வெட்டிட்டான். அபிமன்யு ஆத்திரமா அப்படி திரும்பினா, எந்த பேடி இந்த காரியத்தை செய்தது, எந்த மூடன் இந்த காரியத்தை செய்ததுன்னு இப்படி கோபமா இப்படி திரும்பினா பாருங்க அபிமன்யு. அப்ப அபிமன்யுடைய தேர்ப்பாகன துரோணர் கொண்டுட்டார், குதிரைகளை அடிச்சார், தேர்ப்பாகன அடிச்சார், தேர் முறிஞ்சு போச்சு. பின்னால் இருக்கிற கர்ணனோட அவன் சண்டை போடுற போது இன்னொரு பக்கத்துலேருந்து அஸ்வத்தாமன், இன்னொரு பக்கத்துலேருந்து சல்லியன், இப்படி என்னென்ன ஆறு பேர் ஒன்றா சேர்ந்து கொண்டு தாக்குகிறார்கள். அவனும் சண்டை போட்டு பார்த்தான், இந்த தேர் முறிஞ்சு கிழப்பிடுச்சு. கடைசியாக அவன் என்ன பண்ணான், இனி ஒன்றும் பண்ண முடியல, தன்னை பாதுகாத்து கொள்றதுக்காக அந்த தேர் சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த தேர் சக்கரத்தை அப்படி கையில் தூக்கிக்கிட்டு ஆறு பேரையும் எதிர்த்து அந்த சக்கரத்தை சுழட்டினான். ஒரு டிஃபென்ஸ், வேற வழியே கிடையாது, ஆறு பேருந்து காப்பாற்றுறதுக்காக தேர் சக்கரத்தை சுழட்டுகிறான். வியாசர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார், இதுவரையில் சக்கரத்தோடு ஒரு மகாவிஷ்ணுவை தான் உலகம் பார்த்தது, இப்போது இரண்டாவது மகாவிஷ்ணுவை உலகம் தரிசித்தது. இரண்டாவது ஜனார்தனன் கையில சக்கரத்தோட காட்சி கொடுத்தானா அபிமன். கடைசியில் என்னாச்சு அப்படின்னா, கதாயுதத்தினாலே ஒருத்தன் அபிமன்யு தலையில அடிச்சுட்டான். பின்பக்கத்திலேருந்து அபிமன்யனுடைய தலையில கதாயுதத்தினால ஒருத்தன் அடிச்சான். குப்புற விழுந்தான் புள்ள, இப்படி குப்புற விழுந்தவன் அப்பவும் எந்திரிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு சிரமப்பட்டு இப்படி எந்திரிக்கிறான். அப்ப மறுபடியும் ஒருத்த மண்டல அடிச்சான், அபிமன்யு கீழே விழுந்துட்டான், அவனுடைய உயிர் பிரிஞ்சாச்சு. நீ ஒன்னும் அவனை சண்டை போட முடியாது, உயிர் பிரிகிறது, அவன் செத்து போயிட்டான் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்ச உடனே துரோணர், கர்ணன், சல்லியன், அஸ்வத்தாமன், கிருப்பர் இவங்க என்ன பண்ணாங்களாம், இதெல்லாம் கை தட்டி அவனை சுத்தி கும்மி அடிச்சாங்க. வியாசர் எழுதுறாரு, நான் என்ன ஊமை சொல்ல முடியும், ஒரு மானை ஆறு புலி ஒன்றாய் சேர்ந்து தாக்கியது என்று எழுதலாம், இவர்கள் புலி என்று பெருமைப்படுத்தவும் உரியவர்கள் அல்ல, அவன் மான் என்று சிறுமைப்படுத்தவும் உரியவன் அல்ல. சரி, ஒரு சிங்கத்தை ஆறு புலி தாக்கியது என்று சொன்னால் சிங்கம் என்ற ஊமை அவனுக்கு பொருந்தும், ஆறு புலி என்ற ஊமை இவர்களுக்கு பொருந்தாது. அப்ப நான் என்னதான் சொல்றது, கடைசியா சொல்றாரு பாருங்க வேத வியாசர், பிணம் தின்னுகிற காட்டு மிராண்டிகள் தாங்கள் தின்னுகிற பிணத்தை வீழ்த்தி விட்டு சுற்றி கும்மி அடிப்பதை போல ஆறு காட்டு மிராண்டிகள் கும்மி அடித்தார்கள். துரோணரை காட்டு மிராண்டிங்கிற வார்த்தையில வியாசர் குறிப்பிடுகிறார். எவ்வளவு கேவலமா, எவ்வளவு தூரத்துக்கு முடிவு பண்ணிருக்காரு பாருங்க, பிணம் தின்னுகிற காட்டு மிராண்டிகள் தாங்கள் தின்னுகிற பிணத்தை மத்தியில் வைத்துக் கொண்டு கும்மி அடித்து ஆடி பாடுவதை போல அந்த ஆறு காட்டு மிராண்டிகள் இந்த பிள்ளையை கீழே தள்ளிவிட்டு சுற்றி கும்மி அடித்தார். அபிமனுடைய மரணம் மகா துக்ககரமான மரணம், வீரத்தின் விளிம்பில் போய் நின்று அவன் இறந்து போனான். நீங்க பாரத கதையெல்லாம் படிக்கிற போது இது மாதிரி வீரருடைய கதையை இளைஞர்கள் படிக்கணும், அந்த வீரனை மனசுல நினைக்கணும். ஒரு நிலைமை வரும்போது அந்த வீரன் மாதிரி எழுந்து நிற்க பழகணும். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டா, சினிமா கதாநாயகர்களை நம்முடைய இளைஞர்கள் லட்சிய வீரர்களாக நம்புகிறார்கள். அவர்கள் வீரர்கள் அல்ல, திறமைசாலிகள் அல்ல, பலசாலிகள் அல்ல, அட்டைக்கத்தி வீரர்கள், செலுலாய்டு பொம்மைகள். நீங்க அவன் ஏதோ சினிமா காட்சியில சண்டை போடுற போது ஜெயிக்கிற மாதிரி காட்டுறானே ஒழிய, உண்மையில ஒரு ஸ்டண்ட் வீரரோட தனியா நின்னா சண்டை போடுற சக்தி நம்ம கதாநாயகன் எவனுக்கும் கிடையாது. ஆனா என்ன நினைக்கிறான் நம்மளுடைய இந்திய இளைஞன், அவன் பெருசா கட்டவுட் வைக்கிறான், அதுக்கு பால் அபிஷேகம் பண்றான், அதை வந்து மாலை போடுறான், அதுக்கு ஊதுபத்தி காட்டுறான், ரூம்ல பெரிய ப்ளோஅப் வச்சுக்கிறான், அவன் ஒரு பெரிய வீரனாவே நினைக்கிறான். இந்த மாயையிலேருந்து இளைஞர்கள் வெளியில வரணும், அர்ஜுனன் மாதிரி ஒரு வீரம் இருக்கணும், இல்லைன்னா ஆன்மீக வீரம் விவேகானந்தர் மாதிரி இருக்கணும். அவர்களை லட்சிய புருஷனா ஒரு ஒரு இளைஞனும் கருதணும். அவன் ரூமை திறந்து பார்த்தா விவேகானந்தர் படம் இருக்கணும், இல்லாட்டி அபிமன்யனுடைய படம் இருக்கணும், இல்ல உன்னதமான வீரர்கள் யார் அப்படின்னா உண்மையான வீரருடைய படம் இருக்கணும். எனக்கு திரைப்படத்து மேல கோபம் நினைக்காதீங்க, இன்னைக்கு திரைப்படத்தில் இருக்கிற பெருவாரியான கதாநாயகர்கள் ஒழுங்கீனமான வாழ்க்கையினுடைய வெளிப்பாடு,
ஒழுக்கமற்ற, முறையற்ற, நெறியற்ற, வாழ்க்கை பண்புகளற்ற ஒரு ஒரு அடையாளமாக விளங்குறாங்க. இவங்கள ரோல் மாடல், ரோல் மாடல்னு அவங்களுக்கு தெரியும். அவங்கள முன்மாதிரியாக வைத்துக்கொண்டா நாளைய இந்திய இளைஞன் கதி என்ன ஆகும்? அதனால தான் சொல்கிறேன், அபிமன்யு வீரத்தின் உச்ச நிலை. மகாபாரத கதையில் இந்த அபிமன்யு மாண்டான் அப்படின்னு உடனே பாருங்க, கிருஷ்ணனுக்கு நியூஸ் போயிடுச்சு. அவர் எல்லா இடத்துலையும் சேட்டலைட் சிஸ்டம் கம்யூனிகேஷன் வச்சிருக்கிறார். அபிமன்யு இங்கே சிக்கித்தான். இதுக்கு வெளியில் பீமனும் தர்மனும் சும்மா இல்லை, சண்டை போடுறான். யாரோட? ஜயத்ரதனோட. ஜயத்ரதன் யார்? துச்சலையோட புருஷன். அஞ்சு குடுமி வச்சு பாண்டவதாசன்னு பட்டம் வாங்கினான்ல, அவன் நேராக சிவபெருமானை போய் வேண்டி இந்த யுத்தத்தில் நான் பாண்டவர்கள் அஞ்சு பேரையும் ஒரு நாள் ஜெயிக்கணும்னு வரம் கேட்டு, அர்ஜுனன் தவிர மற்ற நால்வரையும் ஜெயிக்கிற வரம் உனக்கு தர்றேன்னு சிவபெருமான் வரம் கொடுத்தாரு. அவருடைய கொன்ற மாலையை எடுத்து கையில் கொடுத்துருக்கிறாரு. அந்த கொன்ற மாலையை எடுத்துட்டு வந்து இப்போ குறுக்க போட்டான். இந்த நாலு பேரும் தாண்டி போக முடியாதபடி அவ்வளவுதான். நாலு பேரும் யார்? தருமன், பீமன், நகுலன், சகாதேவன், நாலு பேரும் ஜெயத்ரதன் தோத்து போயிட்டாங்க. தாண்டி உள்ள போய் அபிமன்யுவை காப்பாற்ற முடியல, ஒன்றும் பண்ணவே முடியல, எல்லாம் தோல்வி அடைந்து விட்டார்கள் பீமன் தருமன் எல்லாருமே. ஜெயத்ரதன் ஜெயிச்சுட்டான். ஜெயத்ரதன் தான் உள்ள என்டர் பண்ண முடியாதபடி தடுத்துட்டான், ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. அபிமன்யு மாண்டு போனான். இந்த செய்தி எல்லாம் கிருஷ்ணனுக்கு வந்து, பாதி யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தான் கிருஷ்ணன், அதாவது அர்ஜுனன் சமசபரோட யுத்தம் பண்ணிட்டே இருந்தான் பாருங்க. திடீர்னு சொன்னான், அர்ஜுனா எனக்கு என்னன்னு தெரியல, தலைவலிக்கிற மாதிரி இருக்கு, வா கேம்புக்கு போகலாம்ட்டான். நீ சண்டை வேண்டாம், நீ லீவ் விட்டுடலாம், வா திரும்பி போகலாம். கிருஷ்ணன், விளையாடுறியா? யுத்தம் எவ்வளோ கொடுமையாக நடந்துகிட்டு இருக்கு, நான் ஒரு ஆவேசத்தில் ஒரு வெறியில் இருக்கிறேன், எல்லாரையும் கொல்லணும்னு பாதியில் போகலாம்னு சொல்கிறிய. அர்ஜுனா சொன்னா கேளு, எனக்கு தலைவலிக்குது, என்னால் இனிமேல் தேர் ஓட்ட முடியாது, இம்மிடியட்டாக நான் பாசறைக்கு போகணும், ரெஸ்ட் எடுத்தாகணும், திரும்பு அப்படின்னு. சரி, கிருஷ்ணன் தேர் ஓட்ட மாட்டேன், அப்புறம் அர்ஜுனா என்ன பண்ண, தலைகிழான்னாலும் ஒன்றும் முடியாது இல்லை, சரி தேரை திருப்பிடான்றான். தேரை திருப்பி பாசறையை நோக்கி போகிறாங்க, தங்குகிற இடத்துக்கு கேம்பை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இது போகிறதுக்குள்ளே கிருஷ்ணன் இந்திரனை கூப்பிட்டு ஒரு ட்ராமா செட்டப் பண்ணிட்டான். இவன் தேர் போயிட்டு இருக்கு பாருங்க, நடுவழியில் இந்திரன் ஒரு கிழவனாக வந்து ஒரு நெருப்பு எரியுது, அந்த நெருப்பை சுற்றி இப்படி வந்துக்கிட்டே இருந்தான். இந்த தேர் போயிட்டு அந்த போது அர்ஜுன் சொன்னா, கிருஷ்ணா 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 தேர் நிறுத்து, தேர் நிறுத்து, ஏன் ஏன் எதுக்கு நிறுத்துறது? யாரோ ஒரு கிழவன் நெருப்பில் ஒன்று சாப்பிட்றான். எவன் செத்தா நமக்கு என்னடா, எனக்கு தலைவலிடா, முதல்ல பாசறைக்கு போகணும். கிருஷ்ணா ஒரு ரெண்டு நிமிஷம் தேரை நிறுத்து, யாரோ ஒரு கிழவன் நெருப்பில் விழுந்து சாக போகிறான், நான் தடுத்து நிறுத்திட்டு வரேன். அவ்வளவும் ட்ராமா. அந்த கிழவன் இந்திரன், அவன்கிட்ட என்ன பண்ணியிருக்கிறான், டேய் இப்போ பாரு, அர்ஜுனன் புத்திர பாசத்தால் அபிமன்யு செத்து போயிட்டானேன்னு தற்கொலை பண்ணி செத்து போயிடுவான், நீ வந்து ஓம் பிள்ளைய காப்பாற்றணும்னா அவன் சாக மாட்டான்னு சத்தியம் வாங்கிக்கிறான்ட்டான். அர்ஜுனனுக்கு அவன் புள்ள மேலே பாசம்னா இந்திரனுக்கு அவன் புள்ள மேலே பாசம் இருக்கும்ல? ஓட்டு வீடு, 30 வயசு பையன் மேலே உட்காந்து ஓட்டை பிரித்து மாற்றிக்கிட்டு இருக்கிறான். பல பேர் ஓட்டை மாற்றிட்டான், அவன் வீட்டுக்கு மேலே இருந்த ஓட்டை மாற்றிக்கிட்டு இருந்தான், பிரித்து மாற்றிக்கிட்டு இருக்கிறான், வரிசையாக மாற்றி அடிக்கிட்டு இருக்கிறான். அவன் அந்த 30 வயசுக்காரன், அந்த அப்பா 65 வயசுக்காரன். அவன் வெளியே வந்து கத்துறான், ஏலே டேய் என்னடா வெயிலில் போய் 12 மணி உச்சி வெயிலில் ஓட்டில் உட்காந்துருக்க, தலை சூரியன் படும்டா, உடம்புக்கு ஆகாதடா, இறங்கி வாடா, காலையில் மாற்றணும், 12 மணி உச்சி வெயிலில் மாற்றுவாங்க, வேலையை விட்டுட்டு வா, நாளைக்கு மாற்றிக்கலாம் வாடா அப்படின்னா, அவன் சொன்னா போப்பா உனக்கு ஒரு வேலை இல்லை, முடிச்சுட்டு வந்துடுற, வேலையை முடிச்சுட்டு தான் வருவேன். இல்லை சொன்னால் கேட்டா அப்படியே கொதிக்குதுரா, மண்டை பொழந்துட போதுரா, இறங்கி வாட, வரமாட்டேன் அப்படின்னா. திரும்பி பார்த்தான், வீட்டில் அந்த ஹாலில் தொட்டிலில் புள்ள தூங்கிட்டு இருந்து, யார் அந்த 30 வயசுக்காரன் புள்ள தூங்கிட்டு இருந்து. நேராக போனேன், அந்த புள்ளையை எடுத்துகிட்டு வந்து தொட்டி முத்தத்தில் வெயிலில் போட்டுட்டு இந்த கிழமை உள்ள போயிட்டான். அவன் ஒன்றே தப்ப தப்ப தப்பா அங்கேருந்து மேலேருந்து இறங்கி ஓடியா அந்த பிள்ளைய தூக்கி தோல்மையில் வச்சுட்டு கிழமை, அறிவு இருக்கா உனக்கு, புள்ளைய கொண்டாந்து வெயிலில் போட்டிருக்கேன்னா. டேய் உன் புள்ள வெயிலில் கிடந்தா உனக்கு உடம்பு எரியுது இல்லை, அப்போ என் புள்ள நீ வெயிலில் கிடந்தா என் உடம்பு எரியாதானே? உன் புள்ள கிடக்கணும்னு இறங்கி ஓடியாந்து எடுக்கிறியே, அப்போ நீ என் புள்ள இல்லையா, நீ வெயிலில் கிடந்தா எனக்கு வேலையாக இருக்காதா? அதான் இறங்கடான்னா இறங்கலை, உன் புள்ளைய கொண்டாந்து போட்டான்டான். நீங்கள் அவன் புள்ள பாஸ்தை வச்சு தானே அந்த புள்ள பாஸ்தை நம்ம திருத்த முடியும், வேறு எப்படி கொண்டு போக முடியும்? அப்போ இதை பார்த்தானா கிருஷ்ணன், இந்த பயலுக்கு இப்போ அபிமன்யு இருக்கிற புத்திர பாஸ்தால செத்து போயிடுவான், அதை தடுக்கணும்னா நம்ம இந்திரனுடைய புத்திர பாஸ்தை வச்சு தான் தடுக்கணும். இந்திரன் ஒரு கழ வடிவத்தில் வந்து நெருப்பை மூட்டி நெருப்பை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறான். தேரை நிறுத்திவிட்டு அர்ஜுனன் இறங்கி நேராக ஓடி போய் அந்த கழவன்கிட்ட போய் கேட்டான், எதுக்கு நீ சுற்றிக்கிட்டு இருக்கிற, எதுக்கு நீ சுற்றிக்கிட்டு இருக்கிற? அவன் சொன்னான், என் புள்ள மாண்டு போயிட்டான் யுத்தத்தில், என் புள்ள இறந்து போயிட்டதாலும் நான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் நெருப்பில் போயிச்சான். அர்ஜுனன் சிரிச்சுட்டே சொன்னான், அறிவு இருக்கா உனக்கு, யுத்தம்னு வந்தால் எல்லாம் சாவத்தான் செய்வான், அது ஒரு பெரிய விஷயமா, புள்ள செத்துட்டானா அதுக்காக இவன் நெருப்பில் போய் விடறானா? இப்படி புள்ள செத்ததுக்கு ஒவ்வொரு அப்பனும் சாவறா இருந்தால் எவ்வளோ அப்பன் சாவணும் தெரியுமா?
அப்படின்னா யாரு? அர்ஜுன். இந்திரன் சும்மா இல்லாம சொன்னா, நீ எல்லாம் ஊருக்கு உபதேசம் பண்ணலாம், நாளைக்கு உனக்கொண்டு வந்தா தெரியும், உனக்கொண்டு வந்தா நீயும் சாவணும் தான் நினைப்பேன். என்ன மானம் கெட்ட வீரன் நினைச்சிட்டியா? என் பிள்ளையே செத்தா கூட நான் சாகணும் நினைக்கவே மாட்டேன், அப்பேற்பட்ட சுத்தமான வீரன் அப்படின்னா. நிஜமாவா அப்படின்னா? ஆமா அப்படின்னு. அப்ப நீ அப்படிலாம் இருப்பேன்னு சொன்னா நான் அப்படி இருக்க முயற்சி பண்றேன், என் பிள்ளைய விட்டு என்னால இருக்க முடியல, நான் சாகலாம்னு வந்தேன், நீ சாகாதே அப்படின்னா அர்ஜுன. அப்ப ஒண்ணு பண்ணு, நீ சத்தியம் பண்ணி கொடு, அப்படி உனக்கு வந்தாலும் நான் சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு, நான் வேணா இந்த இடத்துல இருந்து நெருப்புல விழாம போறேன்னா. என்ன பெரிய விஷயம்? கையை நீட்டு. எது எனக்கு நடந்தாலும் என் பிள்ளைக்கு நடந்தாலும் இந்த மாதிரி முடிவுக்கெல்லாம் நான் வர கோழையல்ல, நான் உயிருடையவன், வீரமுடையவன், மானமுடையவன், நான் அப்படி சாக மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. அவன் சத்தியம் ஒண்ணு கிட்ட சொன்னான், டைம் ஆச்சு தேரல ஏறு, நல்ல முடிஞ்சாச்சு, இனி அவன் பேசினா அனாவசியமா எதையாவது உளறி தொலைப்பான், ஒத்தனை கொத்தன் ஏதாவது கட்சி ஆகிடும், ஏறு தேரல அப்படின்னா தேரல ஏறு. நேராக கூட்டிட்டு பாசறைக்கு போயாச்சு. பாசறைக்கு போன உடனே எப்பவும் அர்ஜுனன் உள்ள நுழையிற போது ஓடி வந்து கட்டிக்கொள்வான் அபிமன்யு. அங்க இல்லை, தருமர் சோகமா உட்கார்ந்துருக்கார், பீமன் சோகமா உட்கார்ந்துருக்கிறார். உள்ள நுழைஞ்சா அந்த பாசறையோட அட்மாஸ்பியரே வேற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. கிருஷ்ணா எனக்கு பயமா இருக்குடா அப்படின்னா, எனக்கு கூட தான் பயமா இருக்கு. என்ன கிருஷ்ணா நீயே இப்படி சொல்ற? வா உள்ள போய் பார்த்துக்கலாம், மத்தெல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். இப்ப என்ன கெட்டு போச்சு? சந்திரனுக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல் எப்போதும் தருமருக்கு பக்கத்திலேயே ஒளி வீசி கொண்டிருக்கிற என் அருமை மகன் அபிமன்யுவை காணவில்லை, அவனுக்கு ஏதும் நடந்திருக்குமோ என்று கவலைப்படுகிறேன், கிருஷ்ணா என் பிள்ளையை காணவில்லை அப்படின்னா தருமரை போய் கேளு. தருமர் உடனே கதறி அழுதார், பீமன் கதறி அழுதான், நடந்த கதையை சொன்னாங்க, நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டோம்பா அவனை காப்பாற்றணும்னு, முடியலை மாண்டான். அடுத்த வினாடி அர்ஜுன் சொன்னா, என் பிள்ளை இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன பதவி, எனக்கு என்ன ராஜ்யம், எனக்கு என்ன இனிமே இந்த அரசாட்சி, எதுவும் வேண்டியது இல்லை, என் பிள்ளையே இல்லாம போயிட்டா எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், கிருஷ்ணா நான் தற்கொலை பண்ணிட்டு சாப்ப போறேன், உயிரை விட போறேன்னா. கிருஷ்ணன் சொன்னா, தாராளமா விடு, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியம் மட்டும் பண்ண, என்ன? அந்த கிழவனை கண்டுபிடிச்சு அவனை சேர்த்துட்டு வந்து, அவன் இனிமே வர முடியாது, அவன் மேல போயிட்டான், எப்போ போயிட்டான் இனிமே கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த கிழவன், எந்த கிழவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனி, நான் பிள்ளையே செத்தாலும் சாக மாட்டேன்னு ஒரு கழவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தியே, அவன் சாக போனான்ல, அவரை நிறுத்தி விட்டு அப்புறம் நீ என்ன விழுறது, அவனை கூட்டு வந்து சேர்ந்து விழுங்கும். கிருஷ்ணா நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், தெரிஞ்சு சொன்னியோ தெரியாம சொன்னியோ சத்தியம் பெருசு, இப்ப அவன் இல்ல, நீ என்ன பண்ண போற, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு, ஜெயத்திரனை கொல்றேன், அவன் தான் இடையில காரணமா போயிட்டான், ஜெயத்திரனை கொல்றேன், நான் கொல்லாம விட மாட்டேன், இப்ப எனக்கு கோபம் வந்தாச்சு, ஆண்மை வந்தாச்சு, அந்த ஜெயத்திரனை கொன்றே தீருவேன், எப்படியாவது கொல்லுவேன், இதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல. டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான் அர்ஜுனன், என்ன? நாளை இரவு, நாளை போர் முடிவதற்குள்ளாக, மாலை அந்த யுத்தம் நடப்பதற்கு முன்பாக, கிருஷ்ணா உன் மீது சத்தியம், ஜெயத்ரதனை நான் கொல்லுவேன், கொல்லவில்லை என்றால் நெருப்பில் விழுந்து நானே மாளுவேன். முடிச்ச உடனே கேட்டான் கிருஷ்ணன், யார கேட்டுட்டு சபதம் பண்ண நீ பாட்டுக்கு, உனக்கு ஜெயத்ரதன் யாருன்னு தெரியுமா? நாளைக்கு சங்கானத்துக்குள்ள கொல்லுவேன்னு சொல்லிட்டு உனக்கு கொல்றது என்னோட சுலபம் நினைச்சிட்டு இருக்கிறியா நீ? யாரு கேட்டு சபதம் பண்ணினேன்? அப்பதான் அர்ஜுனன் சொன்னான், நீ பக்கத்துல இருக்கும்போது நான் யாரையும் கேட்க வேண்டியதில்லை அப்படிங்கிற எண்ணத்துல சபதம் பண்ணினேன். நீ பாண்டுக்கு சொல்லிட்டியடா அர்ஜுனா, இப்ப நான் எங்க போய், நீ ஜெயத்திரனை கொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய சிவபக்தன் தெரியுமா, அவனை கொல்றதுக்கு அஸ்திரமே கிடையாதுங்கிறது உனக்கு தெரியுமா, கிறுக்குத்தனமா சபதம் பண்ணி வச்சுட்டிய, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொல்லுவேன் சபதம் பண்ணிட்டியே, அப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வா இப்போதே போய் நம்ம சிவபெருமான்ட்ட ஒரு அஸ்திரத்தை வாங்கிட்டு வந்தாதான் ஜெயத்திரனை கொல்ல முடியும், புறப்படி என்னோட கைலாசத்துக்கு போலாம் அப்படி. உடனே புறப்பட்டான் அர்ஜுனன், நேராக கண்ணனோடு கைலாயம் போறது அப்படின்னு புறப்பட்டான். இந்த தருமர் சும்மா இருந்திருக்கலாம், அவர் உடனே கடோத்கஜ பீமனுடைய பிள்ளையை கூப்பிட்டார், நீ போய் துரியோதனன் கிட்ட தூது சொல்லு, என்ன இந்த மாதிரி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொல்லுவேன்னு அர்ஜுன சபதம் பண்ணியிருக்கிறான், ஜெயத்ரதனை காப்பாத்துறதா இருந்தா காப்பாத்திக்க சொல்லு. கடோத்கன் கேட்டான், பெரியப்பா நீங்க ஆரம்பத்தில் ஒரு தடவை வேண்டாத வேலை பண்ணீங்க, இது சூதான், இப்ப மறுபடியும் ஒரு வேண்டாத வேலை பண்றீங்க, இதை போய் சொல்லிவிட்டா அவன் தப்பிச்சுடுவான், அப்புறம் இது நடக்கிற காரியமா, நம்ம அர்ஜுனனுக்கு என்ன ஆகுறது, தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் உண்டாயிடாதா, நீங்க என்ன இப்படி பண்றீங்க, சொல்ல வேண்டாம். தருமன் ஒரு வார்த்தை சொல்றான், ஏ நீ சின்ன பையடா, உனக்கு தெரியும் அரசியல், பெரியவன் நான் சொல்றேன், நீ போய் சொல்லு துரியோதனன், அவன் காப்பாத்திட்டே இருக்கணும், நாம அவனை கொல்லணும், அப்பதான் நம்ம பெருமை என்னன்னு உலகத்துக்கு தெரியும், அதான் அரசியல் தர்மம், இவர் இன்னும் தர்மத்தை விட மாட்டாரா, அதான்டா அரசியல் தர்மம், அதனால நீ போய் சொல்லு, சின்ன பசங்கள்லாம் அரசியல தலையிடக்கூடாது, நான் சொன்னது நேரம் அங்க போய் சொல்லணும். துரியோதனன் உட்கார்ந்துருக்கான், எல்லார் மத்தியிலையும் டபக்குன்னு கடோத்கஜன் போய் நின்னா, டேய் அந்த ராட்சசியோட புள்ள வந்திருக்கான் பார், பீமனுடைய புத்திரன் வந்திருக்கான் பார், என்னடா அப்படின்னா, அரக்கி மகன், அரக்கி மகன் அப்படின்னு துரியோதனன் கேலியா சொன்னான்.
அது கடோத்கஜன் ஒரு ரிப்ளை சொல்றதா வில்லிபுத்திர ஆழ்வார் சொல்றார், ஆமாமா நாங்கெல்லாம் அரைக்கி மகன் தான், ஆனா அரைக்கி பிள்ளையா இருந்தாலும் எங்க கிட்ட சில நெறிமுறைகள் உண்டு. எப்படி அப்படின்னா, பங்காளி சம்சாரத்தை சபையில வச்சு புடவையை எடுக்கிற புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாது, ஏன்னா நாங்கெல்லாம் அரைக்கி மகன். சொந்த சகோதரர்களை கூப்பிட்டு சூதாட வச்சு சொத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு தெருந்து நிறுத்துற புத்தி எங்களுக்கு கிடையாது, ஏன்னா நாங்கெல்லாம் அரைக்கி மகன் அப்படின்னு வரிசையா ஒரு லிஸ்ட் சொல்லி, நாங்கெல்லாம் அரைக்கி மகன், நாங்க எவ்வளவு உத்தமம் தெரியுமா. அது சில விஷயத்தை நம்ம முதல்ல முடிவு பண்ணுவோம், அரைக்க அரைக்கலாம் சொன்னா மட்டம் நினைப்போம், அவங்களுக்கு இருக்கிற பண்பு நமக்கு இருக்கா நம்ம யோசிக்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஸ்டேட் பேங்க் ஆபீஸரா இருந்தார், அவர் விசித்திரமா ஒரு காரியம் பண்ணார், 2.5 லட்சம் ரூபாய் நரிக்குறவர்களுக்கு லோன் கொடுத்தார், ஒரு 40 நரிக்குறவர்களுக்கு லோன் கொடுத்தார் ஸ்டேட் பேங்க் ஆபீஸர் அவர் இருந்தபோது. அவர் ஆபீஸே திட்டம் எல்லாம் ஊசி பாசின்னு உள்ள கப கபகபன்னு உள்ள வந்து ஒரே கலாட்டாவாக இருக்கும், பேங்கே கலாட்டாவாக இருக்கும். அவர் எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து திட்டினா, என்ன அக்கிரமம் பண்ணிட்டேன் இப்படி எல்லாத்தையும் உள்ளே விட்டு வரே அமக்கலம் பண்ணிட்டேன். அவர் சொன்னார், 2000-4000 ஒரு மினிமம் லோன் இருக்குது, அந்த லோனை கொடுத்தா அவங்க ஏதாவது தொழில் பண்ணி அதை கொண்டு வந்து கட்டணும். அவர் ஒரு செய்தி சொன்னாருங்க, நீ நம்ப கூட மாட்டீங்க, என்னன்னா 40 பேருக்கு கடன் கொடுத்தார், 40 பேரும் அந்த பணத்தை கட்டிட்டாங்க. ஆனால் அந்த ஊர் பணக்காரன் சில பேருக்கு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்க, அவன் கட்டலை. இப்போ யார் நல்லவன் அவர் கேட்குறாரு, இது நம்ம என்னமோ மட்டமாக சொல்கிறோம், இவங்களெல்லாம் எப்போ பார்த்தா குறைச்சலாக சொல்கிறோம், அவங்களுக்கு ஒரு மான உணர்ச்சி இருக்குது, நம்மளை நம்பி ஒருத்தர் கடன் கொடுத்துட்டாரு, நம்ம ஊர் ஊராக சுற்றுறவங்களாக இருந்தால் கூட அவர் கடன் கொடுத்துட்டாரு அப்படின்னு, இந்த ஊசி பண்ணுறதுக்கு பாசி பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு கடனை வாங்கி என்னமோ பண்ணி அதை வியாபாரம் பண்ணி சம்பாரித்து கொண்டாந்து கட்டிட்டாங்க, அவங்க ஒழுங்காக பேங்கில் கட்டிட்டாங்க. ஆனால் அதே ஊரில் பணக்காரன் கொடுத்த 2 லட்சம் 3 லட்சம் கட்டவே இல்லை. அவர் கேட்டார், ரெண்டு பேரில் யார் வஸ்தி யார் தாழ்த்தினார், அவர் ரெக்கார்டு வச்சுட்டு கேட்குறாரு. அது மாதிரி ஒருத்தன் விவரம் இல்லாமல் அந்த சமூகத்தை சார்ந்த ஒருத்தட்ட இன்சல்ட்டிங்காக பேசிட்டான், அவன் சுட்டுக்கிட்டு இருந்தான், குருவியை சுட்டுக்கிட்டு இருந்தா, என்னடா குருவி சுடுறீங்க, குருவி சுடுறீங்களே வெக்கமாக இல்லை உங்களுக்கு அப்படின்னு. அந்த ஆள் திருப்பி ஒரு கேள்வி கேட்டார் பாருங்கள், மறக்க முடியாத கேள்வி, நாங்கள்லாம் காட்டுமுறாடுங்க, குருவி சுடுது, காடை சுடுது, கௌதாரி சுடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கோவப்படுது, குருவி சுடுது, காடை சுடுது, கௌதாரி சுடுதுன்னு எல்லாம் கோவப்படுது, நீங்கள்லாம் காந்தி சுடுது, இந்திரா காந்தி சுடுது, காந்தி சுடுது, இந்திரா காந்தி சுடுது, மனுஷங்களையும் சுடுது, நீங்க ஒஸ்தியா நாங்க ஒஸ்தியான்மா. நீங்க அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா, ஜென்மத்துக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம கேட்ட கேள்வி சாதாரணமான கேள்வி கிடையாது, நாங்களும் அது காடையும் கௌதாரியும் சொல்றோம்டா, நீங்க பிரைம் மினிஸ்டர் சொல்றீங்களேடா, என்னடா ஆளு கேட்கறாங்க. நீங்க சில பேர் நம்ம மட்டமா பிராண்ட் பண்றோம், இவங்கெல்லாம் மட்டமா கிடையவே கிடையாது, அவர்களுக்குள்ள எவ்வளவு அறிவு இருக்கு, எவ்வளவு திறமை இருக்கு, எவ்வளவு நேர்மை இருக்கு, எவ்வளவு மேன்மை இருக்கு தெரியுமா. இவன் அரைக்கி மகன் அப்படின்னு துரியோதனன், ஆமாண்டா நாங்கள் அரைக்கி மகன் தான், அந்நியாரை கொண்டாந்து சபையில் வச்சு புடவை எடுக்கிற புத்தி கிடையாது, சகோதர கொண்டாந்து சூதாடி சொத்தை கொள்ளையடிக்கிற பழக்கம் கிடையாது, காட்டுக்கு விரட்டிட்டு பட்டி கிடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற அல்ப புத்தி எங்களுக்கு கிடையாது, நாங்கள்லாம் அரைக்கி புள்ளதாண்டா, இப்போ என்னடாங்கிறது. சரி வந்த விஷயம் சொல்லிட்டு போ அப்படின்னா, இல்லை எங்கள் பெரியப்பா ஒரு விஷயம் சொல்ல சொன்னார், என்ன சொல்ல சொன்னார், நாளை மாலை சூரிய அஸ்தமனத்துக்குள்ளாக ஜெயத்ரதனை அர்ஜுனர் கொல்லுவார், அர்ஜுனர் அப்படி கொல்லவில்லை என்றால் தீ புகுந்து மாய்வார் என்று சபதம் பண்ணி இருக்கிறார், அதை சொல்ல சொன்ன உடனே ஜெயத்ரதன் உள்ள போயிட்டான். எங்க என்ன, நான் ஊருக்கு புறப்படுறேன், நான் போர்க்களத்துக்கே வரமாட்டேன், நாளைக்கு போர்க்களத்துக்கு வந்தா அர்ஜுன் என்ன கொண்டே போட்டுருவான், நான் வரவே மாட்டேன் அப்படின்னு புறப்பட்டான். கடலுக்கு அங்கே நழுவிட்டேன், நழுவுன உடனே துரியோதனை சொன்னா ஜெயத்ரதன் பார்த்து, இதுதான் அருமையான வாய்ப்பு, இப்ப நாம்பளா அர்ஜுனரை கொண்டோம்னா சண்டை பெருசா போயிடும், நாம்மளா அர்ஜுனனை கொண்டா பீமன் கொண்டு போடுவாங்க நம்மள, எவ்வளவோ சண்டை வரும். இப்ப அர்ஜுனை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நீ போர்க்களத்துக்கு வர மாதிரியும் வரணும், ஆனா சிக்கவும் கூடாது. அப்படி பிளான் பண்ணிட்டோம்னா நாளைக்கு 5 மணி ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவன் நெருப்புல விழுந்து செத்து போடுவான், எதிரியை நாமளே முடிச்சிடலாம், ஒரு கவலையும் கிடையாது. என்ன ஏற்பாடு, எப்படி, நாளைக்கு கண்டிப்பா நீ வர்ற அப்படின்னு அவன் துரோணாச்சாரியார கேட்டான், ஆச்சாரியரே வந்தால் நான் பிழைக்க முடியுமா. அவர் சொன்னார், உனக்கு நான் பூமியில நிலவரை அமைத்து, யாரு ஒசாமா இருக்கான் பாருங்க, அது மாதிரி இடம் நல்லா உள்ள போய், என்னே வீரம், எப்பேற்பட்ட வீரம், எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு பாதுகாப்பா நாம போய் ஒளிஞ்சுக்க வேண்டியது, அது வல்லவா உத்தமமான வீரம், சாவரவெல்லாம் அடுத்தவங்க சாவு விட்டு நாம சௌக்கியமா போய் ஒளிஞ்சுக்கணும் இல்ல, அதான வீரம். அது மாதிரி ஒரு நிலவரை அதுல உடனே உள்ள வச்சிருவோம், ஆனா போர்க்களத்துக்குள்ளேயேதான், போர்க்களத்துக்குள்ளேயே தோண்டி உன ஒளிச்சு வச்சு மேல மூடிடுவோம், அப்புறம் ஒரு வட்டம், அப்புறம் ஒரு வட்டம், அப்புறம் ஒரு வட்டம், அப்புறம் ஒரு வட்டம், வரிசையா நாங்க எல்லாம் நின்றுடுவோம், எல்லாம் வரிசையா நின்றுடுவோம். இப்படி எல்லாம் நின்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வட்டத்தையும் தாண்டி 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 வந்தா தான் அர்ஜுன உன்னை கொல்லவே முடியும், இது நடக்கிற வேலை இல்லை. ஒரு வட்டத்தை சமாளிக்கிறதே கஷ்டம், இத்தனை வட்டத்தை சமாளிச்சு அப்புறமா ஒருத்தன் வந்து உன்னை கொல்றதுங்கிற நடக்கிற காரியமா, நடக்கவே நடக்காது, உனக்கு சாவே கிடையாது, நாங்க உன்னை காப்பாத்திருவோம், கவலைப்படாதே, சூரிய அஸ்தமன் ஆன உடனே வெளியில வா,
அர்ஜுனன் மரணம் அப்படி. இது அவ்வளவு ஏற்பாடாகி போச்சு. 14வது நாள் போருக்கு. இதுக்கு நடுவில் மேலே போகிறான் யாரு? அர்ஜுனன் கண்ணனோடு. பாதி தூரம் போயிருப்பானுங்க. பாதி தூரம் போன உடனே கிருஷ்ணங்கிட்ட அர்ஜுனன் சொன்னான், அர்ஜுனன் கிருஷ்ணா பசிக்கிறதுன்னு. பசிக்கிறதுனா சாப்பிட்டு தொலை, இங்கே என்ன கிடைக்கும், காட்டில் ஏதாவது கிடைக்கும், பழங்கழம் கிடைக்கும், போகிற வழியில் ஏதாவது கிடைக்கிறத சாப்பிடு அப்படின்னா. நான் சாப்பிட முடியாது. என்ன, ஏன் சாப்பிட முடியாது? குளிச்சுட்டு தான் சாப்பிடுவேன். சரி, குளி இல்லை, குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கணும், குளித்த உடனே சிவபூஜை பண்ணணும், சிவபூஜை பண்ணிவிட்டு தான் அப்புறமா நான் சாப்பிடணும். சரி, குளிச்சுட்டு சிவபூஜையை பண்ணிட்டு சாப்பிடு, கைலாசத்துக்கு போய் ஆகணும், சீக்கிரமாக முடி அப்படின்னா. அது முடியாது. ஏன் முடியாது? நான் தினம் பூஜை பண்ணுற சிவலிங்கத்தை உள்ளே வச்சுட்டு வந்துட்டேன். நீ எல்லாம் ரிவர்ஸ்லேயே சொல்லு. சிவலிங்கம் பூஜை பண்ணுறதுக்கு வேணும்னா கையோட கொண்டாந்துருக்கணும். சரி, இல்லைன்னா பேசாமல் மேலே வரணும். நீ இப்போ என்ன சொல்கிற? சிவலிங்கம் வேணும், நான் குளிக்கணும், குளித்த உடனே சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணணும், ஆனால் சிவலிங்கம் இங்கே இல்லை, நான் குளிக்கணும், சாப்பிட முடியாது, சிவபூஜை பண்ணாட்டி சாப்பிட முடியாது. எல்லாம் முன்னுக்கு பின் முறை நான் பேச நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தெரியாது கிருஷ்ணா, நான் சிவபூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டேன், ஆனால் சிவபூஜை பண்ணுறதுக்கு சிவலிங்கம் கொண்டு வரல. இப்போ நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும்? சரி, நான் தான் சிவபெருமா, விளையாடுறியான். உண்மைதான்டா, நீ என்ன சிவனாக பாவிச்சுக்கோ, பூஜை பண்ணு. கிருஷ்ணா நீ என்ன இருந்தாலும் கிருஷ்ணா இல்லையா அப்படி தான் சொல்லிக்கிறாங்க, பண்ணு. அப்படியே உட்கார்ந்தான் யோகத்தில், பண்ணு, பண்ணுற பூஜையை பண்ணு அப்படின்னா. சிவனுக்கு சொல்லுகிற மந்திரங்களை சொல்லி, சிவனுக்கு சொல்கிற மலர்களை எடுத்து கண்ணனுக்கு போட்டான் அர்ஜுனே. ஒரு அற நம்பிக்கை தான். என்னென்னா, நம்ம பண்ணுறமே ஒழிய இது என்ன இருந்தாலும் கிருஷ்ணன், இவன் சிவன் இல்லை போல் இருக்கு, சிவனுக்கு பண்ண வேண்டிய பூஜையை பண்ணலை போல் இருக்குன்னு உறுத்திக்கிட்டே இருந்தது. பூஜை முடிஞ்சது, சாப்பிட்றான்னா சாப்பிட்டான். நீ கொஞ்சம் தூங்குவோம், சூக்ஷ்ம சரீரத்தோட கைலாசத்துக்கு போகலாம், ஸ்தூல சரீரத்தோடு போக முடியாது, வாடா போகலான்ட்டு பட்டுன்னு சூக்ஷ்ம சரீரத்தை கூட கைலாசத்துக்கு போனான். கைலாசத்துக்கு போன உடனே அர்ஜுனுக்கு என்னடா ஆச்சரியம்னா, கண்ணனுக்கு எங்கெங்கு மலர்கள், என்னென்ன மலர்கள் வைத்தானோ அங்கங்கு அந்த மலர்களோடு சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இவன் என்னென்ன மலர் எங்க வச்சு பூஜை பண்ணானோ அது அவ்வளவு சிவபெருமான் மேல அங்கங்க அப்படியே காட்சி அளித்ததா. ஏன், இந்த நாராயணனும் சிவனும் ஒன்று என்ற உண்மையை அப்போதான் அர்ஜுன் புரிந்து கொண்டார். எல்லா பரம்பொருளும் ஒண்ணுதான், எல்லா கடவுளும் ஒண்ணுதான். கடவுள் என்ன தனித்தனியா ஏரியா பிரிச்சு சண்டை போட்டு உட்காந்துருக்குமா? இது என் உலகம் வராது, அது அவன் உலகத்துக்கு போ, அவனை கும்பிட்டவன்லாம் அங்கே போ, அவனை கும்பிட்டவன்லாம் இங்கே வா. இது மேலே என்ன தனித்தனியாக ஃபைல் வச்சுக்கிட்டு சாமியெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குமா? அது எதுவும் நம்ம இப்படி குழம்பி போயிருக்கோம். எல்லாம் ஒரே பரம்பொருள் தான். நம்ம சௌரியத்துக்கு நம்ம அப்படிங்கிறோம், அந்த மைசூர் பா எல்லாம் ஒரே மண் தான். என்ன ஒரே மண்? கடலை மாவு, ஒரு ஆயில், ஒரு ஸ்வீட்டு, அதான் மைசூர் பாகு, அதுவே தான் லட்டு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம், அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம், அவ்வளோதானே. பேஸ் எல்லாம் ஒன்று தானே. கடைசியாக எல்லாத்துக்கும் ஒரே பேர் ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் அப்படினா கிளாசிஃபை பண்றோம், ஸ்வீட்ஸ் தானே பிரிக்கிறோம். அப்ப என்னன்னா, எல்லா இறைவனும் ஒண்ணுதான், அல்லாவும் ஒண்ணுதான், ஏசும் ஒண்ணுதான், ராமும் ஏக்குதான், ரகுவும் ஏக்குதான், எல்லாம் ஒண்ணுதான். ஆனா நாம தான் புரிஞ்சுக்காம சண்டையை போட்டுக்கிட்டு பிரச்சனையை பண்ணிக்கிட்டு வெவ்வேறையா நினைச்சுட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறோம். கண்ணன் மேல் வைத்த மலர்கள் காயாம்பு வண்ணன் மேல் மின்னினே அப்படி. அப்புறம் சிவபெருமான் ஜெயத்திரனை ஜெயிக்கக்கூடிய அஸ்திரத்தை எடுத்து கையில கொடுத்தார். இதை எடுத்துக்கிட்டு போடா அப்படின்னு அந்த அஸ்திரத்தை பெற்றுக்கொண்டு கீழே ஜெயத்திரன் வந்தான். மறுநாள் 14வது நாள் போர் நடக்கிறது. 6 க்ரோச தூரத்துக்கு அப்பால ஒளிச்சு வச்சு விட்டான். யார்? ஜெயத்திரனை கொண்டு போய் 6 க்ரோசத்துக்கு அப்பால ஒளிச்சு வச்சு வட்ட 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 வட்டமா படையை நிறுத்திட்டு வெளியில இப்ப அர்ஜுனன். ஆனா அர்ஜுனன் என்ன பண்ணா, கிருஷ்ணன் கேட்டான், கிருஷ்ணா இந்த ஒவ்வொரு வட்டத்தையும் கடந்து நான் உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன்? முடியாது. அப்ப என்ன பண்ணும்னா, எல்லாத்தையும் பைபாஸ் பண்ண வேண்டியதுதான். முதல்ல துரோணர் நிற்கிறார், டேய் தைரியம் இருந்தால் என்கிட்ட சண்டை போட்டு வாடார். அப்போ துரோணரை பார்த்து சொல்கிறான் அர்ஜுனன், நீங்கள் ஆச்சாரியர், நான் புத்திர சோகத்தில் இருக்கிறேன், உனக்கும் எனக்கும் சண்டையே இல்லை, எனக்கு அந்த ஜெயத்திரனை கண்டுபிடிப்பது ஒன்று தான் வேலை அப்படின்ட்டு சண்டையே போடலை. அப்படியே துரோணரை விட்டுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள போயிட்டான். இப்படி வரிசையாக தாண்டி 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 சண்டையை பெருசாக வளர்த்துக்கல, ஒன்னொடனே கடந்து 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 போகிறான். இப்போ துரோணர் முன்னாடி இருக்கிறார், துரியோதனம் பின்னாடி இருந்தான். நடுவில் இப்போ அர்ஜுனன் சிக்கியிருக்கிறான். இவன் தாண்டி வந்துட்டான் தெரிஞ்ச உடனே துரியோதனம் போய் துரோணரை போய் கேட்டான், நீர் தான் வேணும்னே உள்ள விட்டீர? ஏன், அது எப்படி உங்களை தாண்டி இங்க வந்திருக்க முடியும்? நான் கேட்கிறேன், இவ்வளவு தூரம் தாண்டி உள்ள வந்திருக்கிறான், நீர் வேணும்னே உள்ள விட்டுருக்கிறேன். அப்போ துரோணர் சொன்னார், அறிவு கட்டவனே, நீ அந்த பக்கம் இருக்கிற, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், நடுவில் அர்ஜுனன் சிக்கியிருக்கிறான், இதை விட வசமான வாய்ப்பு உலகத்தில் உண்டா? ஓஹோ, அப்படி சொல்றீரா? நேரம் சண்டைக்கு போனான் அர்ஜுனன். ஆனால் அர்ஜுன் சண்டைக்கு போகிற போது அர்ஜுன் அடிச்சு அடி தாங்க உள்ள திரும்பி வந்து ரொம்ப அடிக்கிறானே. சரி, அப்போ நம்மளுக்கு ஒரு கவசம் தரேன், இந்த கவசத்தை போட்டு சண்டைக்கு போ அப்படின்னு ஒரு கவசம் போட்டார். அந்த கவசம் எப்படின்னு கேட்டால், அர்ஜுனனுக்கு கூட அந்த டெக்னிக் கற்றுக் கொடுக்கல அவர். அது என்ன கவசம்னு கேட்டால், அம்பு எதுவுமே தைக்க முடியாது, அது மாதிரி ஒரு கவசத்தை போட்டு நீ இப்போ சண்டையை போடு அப்படின்னார்.
அந்த கவசத்தோட வந்து நின்ன உடனே அர்ஜுனன் பார்த்துட்டு கிருஷ்ண கேட்டான், கிருஷ்ணா இது என்ன கவசம்னு தெரியல, எங்க வாத்தியார் எனக்கே சொல்லிக் கொடுக்காத விஷயத்தை இப்ப அவனை கொடுத்துருக்கிறாரு, இது என்ன நான் ஒரு நிமிஷம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா. நீ நல்லா உத்து பாருடான்னு பார்த்தா பெரிய பெரிய அம்பெல்லாம் போட்ட தைக்கவே தைக்காது. உடனே இந்த குண்டூசி மாதிரி ஆயிரக்கணக்கான அம்புகளை ஏவுனா பாருங்க, அது சந்தில எல்லாம் உள்ள போய் துரியோதனை குத்துச்சு, அடி வாங்கிட்டு நேரம் வாதியார்ட்ட வந்தான். என்னன்னா அதுக்கு அஸ்திரமும் அவனுக்கு கத்து கொடுத்துருக்கிறது போல தெரியுது, இல்லாட்டி எப்படி அவன் என்ன அடிப்பான். அப்பதான் துரோணர் சொன்னார், அதான்டா அவன் ஒரிஜினாலிட்டி, அதான்டா அவன் ஒரிஜினாலிட்டி, நான் என் டெக்னிக்கை மாத்தினா அவன் டெக்னிக்கை அவன் மாத்துறான் பாரு, அவன் தாண்டா முந்துக்கு ஓடுவேன். நான் கத்துக் கொடுத்த டெக்னிக்கா கடைசி வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். நான் கத்துக் கொடுக்காத ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணா அவன் டெக்னிக் அவன் மாத்தனா இல்ல, அவன் தான் கிரேட். இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்க, நீங்க நம்ம ஊர்ல பூஸ்ட் குடிக்கிறோம்ல, இது ஸ்ட்ரென்த்னு சொல்லி கொடுக்குறோம் பாருங்க, வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா தூங்குறதுக்கு டானிக்னு விற்கிறான், தெரியுமா உங்களுக்கு? நமக்கு என்ன சொல்றான், பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை சக்சஸ் அப்படின்ட்டான். நம்ம நினைக்கிறான் அதை குடிச்சா அப்படியே 8 மைலுக்கு பாயலாம் அப்படின்ட்டான். நீங்க வெளிநாடுகளுக்கு போனீங்கன்னா இதே பூஸ்ட் அங்கே விற்கிறான், எப்படி விற்கிறான்னா, நிம்மதியான உறக்கத்திற்கு உங்கள் களைப்பு தீர உறங்க வேண்டுமா, பூஸ்ட் அருந்துங்கள்னா. எங்க தூங்குனா கிரிக்கெட் ஆட முடியாது, கிரிக்கெட் ஆடினா தூங்க முடியாது. அப்ப நம்ம ஊர்ல என்ன காட்டுறான், எந்திரிச்சு விளையாடுறதுக்கு வசதி பூஸ்ட்ன்ட்டான், அவன் ஊர்ல தூங்குறதுக்கு வசதி அப்படிங்கிறான். ஒரே விஷயம்தான், எப்படி விளம்பரம் படுத்தலாம் பார்த்தீங்களா, ஏன்னா அவன் ஊர்ல எல்லாம் உழைக்கிறான் தூக்கம் வர மாட்டேங்குது, நம்ம ஊர்ல எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான். இவனுக்கு ஒரு நம்ம ஊர்ல விளம்பரத்தை மாத்திட்டான், எப்படி ஒரே விளம்பரம் ஒரு பொருளா இருக்கலாம், அந்தந்த ஊருக்கு எப்படி விளம்பரம் பண்ணும் தெரிஞ்சு பண்றாங்க இல்லையா. இங்க ஒரு சோப்பு கம்பெனி விளம்பரம் பண்ணா, துணிக்கு ஒரு சோப்பு கம்பெனி எப்படின்னா, மூணு டிராயிங் போட்டான், ஒரு அழுக்கு துணி இப்படி முக்கறான் பக்கெட்ல, ஒரு அழுக்கு துணி முக்கறான், அடுத்ததுல விளவிளேன்னு வெளியவர், மூணே மூணு படத்தை போட்டு விளம்பரம் பண்ணான். இதே சோப்பு கம்பெனி இன்னொரு நாட்டுல போனான், இதே விளம்பரம் போட்டான், வித்துக்கிட்டு இருந்த சோப்பும் விக்கல. ஏன்னா அது வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ், அங்க இப்படி படிப்பான். அவன் இப்படி பார்த்தான், ஓ நல்ல துணியே இந்த சோப்போடல முக்குனா இப்படி அழுக்காயிடும் போல் இருக்கு, தொடாதரான். நம்ம ஊர்ல இப்படி படிப்பான், கல்ஃப் கண்ட்ரில இப்படி படிப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ண, அங்க போனா விளம்பரத்தை மாத்தணுமா இல்லையா? நீங்க இப்ப நாங்க ஒரே விஷயம் தான் பேசுறோம், ஆனா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திருவோம். ஏன் விஷயம் அதுவா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துக்கு தகுந்த லாங்குவேஜ், அந்த இடத்துக்கு தகுந்த உதாரணங்கள், இடத்துக்கு தகுந்த பிரசன்டேஷன் மாத்தலன்னா என்ன ஆகும், ஓ இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஒரு முடிவுக்கு வருமா இல்லை. எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டாதான் வெற்றி பெற முடியும். வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும். அல்ல அர்ஜுனன் வல்லவன், அந்த துரியோதனை அவன் அப்படி விரட்டுகிறார், துரியோதனை விரட்டினான், துரியோதனன் இப்ப அவமானத்தோட மறுபடியும் துரோணத்தை வரான். இந்த யுத்தம் கடுமையா இருக்கு, நான் ஜெயத்ரனுடைய மரணத்தை சொல்லணும், கர்ணனுடைய வீழ்ச்சியை சொல்லணும், பிறகு தர்ம பட்டாபிஷேகம் சொல்லணும். இவை அனைத்தையும் நாளைக்கு நாம் சிந்திப்பதாக இருக்கிறோம். நீளமா யுத்தத்தை சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லைனால யுத்தத்தினுடைய கதைப்பகுதி ரொம்ப நான் சுருக்கிட்டேன், ரொம்ப சுருக்கமான பகுதி. நாளைக்கு கர்ணனுடைய மேன்மை தான் ரொம்ப பிரதானமா இருக்கும், அதை சிந்திப்போம். பிறகு முதல்ல ஜெயத்ரன் மரணம், பிறகு கர்ணனுடைய வீழ்ச்சி, பிறகு தர்ம பட்டாபிஷேகம் என்ற அளவிலே நாளைய நிகழ்வு நடைபெறும் அப்படிங்கறத சொல்லி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே.
ஒரு பெரிய ரிசர்ச் கட்டுரையாக வந்திருக்கும், ரொம்ப அருமையான ரிசர்ச் கட்டுரை ஒன்று.